നിലവട്ടം, നമ്മൾ ചുറ്റിലും അമൈതി നിലവട്ടം, ഉലകം മുഴുവതും അമൈതി നിലവട്ടം, അമൈതി അമൈതി അമൈതി. വാഴ്ക വളമുടൻ. சான்றோர் பெருமக்களே, இன்றைய மகரிஷி அவர்களுடைய கவிதை ஞான களஞ்சியத்தில் மனவளக் கலையின் சிறப்பு என்ற தலைப்பில் 12/5/1994 1744வது பாடல். வாழ்க்கை தத்துவம் என்ன மாறாய்தல்லாசை, வாழ்க்கை தத்துவம் என்ன மாறாய்தல்லாசை, பலமாக்கி சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை, பலமாக்கி சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை, வாழ்க்கையிலே நிலவாமல் காத்து அறிவறியும், வாழ்க்கையிலே நிலவாமல் காத்து அறிவறியும், வழிகள் எல்லாம் மனவள கலை பயில கிட்டும், வழிகள் எல்லாம் மனவள கலை பயில கிட்டும், வாழ்க்கையிலே உடல் உள்ள சோர்வு போக்கி எந்த, வாழ்க்கையிலே உடல் உள்ள சோர்வு போக்கி எந்த, வயது நிறம் காய கற்ப கலை கற்று தங்கள், வயது நிறம் காய கற்ப கலை கற்று தங்கள், வாழ்க்கையிலே வளம் பெற்று தங்களுக்கு பின்னால், வாழ்க்கையிலே வளம் பெற்று தங்களுக்கு பின்னால், வரும் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காண்போம், வரும் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காண்போம், வரும் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காண்போம். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, தானும் உயர்ந்து பிறரையும் உயர்த்தவும் ஏற்ற பயிற்சிகள் உள்ளதே நமது மனவளக்கலையின் சிறப்பாகும். 12 வாழ்க்கை தத்துவங்களும் எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யும் பயிற்சியாக எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்துக் கொள்ள ஆசை சீரமைப்பு பயிற்சியும், சினத்தை தவிர்த்து கொள்ள சினம் தவிர்த்தல் பயிற்சியும், கவலைகள் வாழ்க்கையிலே நிலவாமல் காத்துக்கொள்ள கவலை ஒழித்தல் பயிற்சியும், மேலும் அறிவை அறியும் வழிகள் எல்லாம் நமது மனவளக்கலை பயில்வதால் அனைத்தும் கிடைக்கின்றது. இவ்வளவு பயிற்சியும் பழக்கமும் இணைந்த ஒரு வாழ்க்கை நலக்கல்வியே மனவளக்கலையாகும். இக்கலையை நம் ஆசான் அருட்தந்தை அவர்கள் எளிய முறையில் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் வாழ்க்கையிலே ஏற்படும் உடல் சோர்வு மனச்சோர்வுகளை போக்கிக் கொள்ள உயிருக்கான காயக்கற்பக்கலையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் நமது அருட்தந்தை அவர்கள். இதன் மூலமாக நாம் நம் வாழ்க்கையில் பல வளங்களை பெற்று நமக்கு பின்னால் வரும் சந்ததிகள் அனைவரும் வளம் பெறவும் இன்பமும் மன அமைதியும் நிறைவும் பெற்று அறிவில் உயரவும் பிறவியின் நோக்கத்தை வெற்றி பெற்று சிறந்து விளங்குவதே நமது மனவளக்கலையின் சிறப்பாகும். இதுவே இக்கவியின் கருத்தாகவும் அமைகிறது. இந்த கவியிற்கு ஏற்றாற் போலவே மனவளக்கலையின் மகளிர்கள் அனைவரும் என்ன நன்மைகள் அடைந்திருக்கின்றார்கள் மற்றும் அவர்களின் பங்கு என்ன என்பதை நம் கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் அளிக்கும் விதமாக மனவளக்கலையில் மகளிர் பங்கு என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் ஷார்ஜாவிலிருந்து நம்மிடம் ஆழியார் ஜூம் இணைப்பின் மூலம் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான குறிப்புகள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் கடந்த 32 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவத்துறையில் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் தனது மருத்துவ சேவைகளை செய்து கொண்டு சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். கடந்த 22 ஆண்டுகளாக ஐக்கிய அரபு நாடுகளில் மருத்துவராகவும் மற்றும் ஆன்மீக குறித்து நமது வேதாத்திரிய பயிற்சிகளை தந்து சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றார்கள். அம்மா அவர்கள் MBBS, DGO, MBA, PhD, MSc யோகா, PG டிப்ளமா மற்றும் YTD சுவாசா முடித்து தற்போது ஷார்ஜாவில் பெண்களுக்கான மருத்துவ பிரிவில் பணியாற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் உலக சமுதாய சேவா சங்கத்துடன் இணைந்து
ஆன்மீக துறையிலும் சிறப்பாக தொண்டாற்றி செய்து வருகிறார்கள். மருத்துவத்துறையில் ஆராய்ச்சியாளராகவும் மற்றும் விஞ்ஞானியாகவும் இருந்து வருகின்றார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உடல்நலம் குறித்த மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆன்மீக ஆலோசனை அளித்து சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். பள்ளிகளில் சிறப்பாக சுகாதார சேவைகள் செய்து கொண்டு இருக்கும் பெருமைக்குரியவர்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நோய் வருவதற்கு முன் காப்பதற்கு சுகாதார விழிப்புணர்வு குறித்து நமது உலக சமுதாய சேவா சங்கத்துடன் இணைந்து உலக சமூக சேவைகளை செய்தும் ஆலோசனைகளை வழங்கியும் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற அம்மா அவர்களை உங்களின் சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று, மனவளக்கலையில் மகளிர் பங்கு என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மார்ஷி அவர்களுக்கு வணக்கம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும், இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் சார்ஜாவிலிருந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம், அதை ஒட்டிதான் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். குளோபல் யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களுடைய இந்த பெண்களுக்கான மகளிர் தினத்தின் இந்த வருஷம் 2021 உடைய ஒரு தீம் வந்து தலைமை தத்துவத்தில் பெண்கள் ஒரு COVID-19 உலகில் சமமான எதிர்காலத்தை அடைதல் அப்படின்றது இந்த வருஷத்து விமன் இன் லீடர்ஷிப் அச்சீவிங் அண்ட் ஈக்குவல் ஃபியூச்சர் இன் COVID-19 வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி இங்க தலைமை பெண்களின் தலைமை வந்து எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்து தீம். இப்ப மாஷி வேதாத்ரி நமக்கு வந்து பெண்களின் மகிமைய பத்தி நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து அன்பு, இரக்கம், சகிப்புத்தன்மை, சரி செய்தல், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து கடவுள் அவங்களை வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் எடிஷனா படைச்சு அவங்கள வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வேண்டிய பொறுப்பையும் அவங்க குழந்தை பெற்று அதை வளர்த்து அதை ஆளாக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான பொறுப்பையும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ஷி சொல்றது, நமக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேத்தையும் பெற்றெடுத்தவள் இந்த தாய் தான். ஸோ அதே மாதிரியே ஆண்கள் பெண்களோட பெரியவங்கல்ல, பெண்கள் ஆண்களோட பெரியவங்கல்ல, ரெண்டு பேரும் ஈக்குவலும் இல்லை, ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீப்புள் அப்படின்றதும் சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கே புரியுது, இந்த உலகத்துல வந்து வெறும் ஆண்கள் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் உலகம், வெறும் பெண்கள் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் உலகம் அப்படின்றத பத்தி. இப்போ ஒரு தனி மனிதன் ஆரோக்கியமாவும் அமைதியாவும் இருக்கணும்னா எல்லா பெண்களும் அமைதியாவும் ஆரோக்கியமாவும் இருக்க வேண்டியது ஒரு முக்கியத்துவம். ஸோ இந்த பெண்கள் வந்து ஒரு 7 டிபார்ட்மெண்ட்ல வந்து தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. இங்க ராபின் சர்மாவுடைய புக்ல வந்து லீட் வித்தவுட் லீடர்ஷிப் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம வந்து எந்த ரோல் செய்யணும்னாலும் நமக்கு வந்து ஒரு பதவியோ பதக்கமோ அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம கடமைகள் அப்படின்றது பெண்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் கடமை வந்து வீடை சரி பார்த்துக்கிறது பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பெண் வந்து தாய் வீட்டில் இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாலும் சரி, பசங்க வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த வீடை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அந்த பெண்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஆஃபீஸு, உலகம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது ஆண்கள் அதை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு. இப்போ வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் ரெண்டும் கலந்துருக்கு, ஆண்களும் வீட்டை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, பெண்களும் வெளியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது காம்பினேஷன் இருக்கு, பட் முக்கிய பொறுப்பு
அதான் நம்பர் ஒன். அடுத்தது வந்து அவங்க வந்து ஒரு இந்த இந்த உலகத்தினுடைய ஃபியூச்சரையே கிரியேட் பண்ற அளவுக்கு, ஏன்னா அதை வந்து கடவுள் தான் அந்த பெண் கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பெண் வந்து கர்ப்பமாயி அந்த குழந்தைய பெத்து எடுத்து அதை வளர்த்தி ஆளாக்கி ஒரு நல்ல மனிதனா உருவாக்கற கூடிய ரோல் வந்து ஒரு மனைவியா ஒரு தாயா அந்த அந்த ரோல்ல வந்து அந்த குழந்தைய வளர்த்துறாங்க. எல்லாத்துக்குமே வந்து டீம் தேவைப்படுது, பட் இந்த பெண்ணுடைய மெயின் பொறுப்பு. மூணாவது அவங்க வந்து ஒரு நல்ல வைத்தியரா இருக்காங்க. ஏன்னா டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து பெண்கள் வந்து அதை சரிப்படுத்தலாம் அப்படின்றது பெண்கள் கையில இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான டிபார்ட்மெண்ட், ஃபுட் டிபார்ட்மெண்ட். இந்த சாப்பாட்டு டிபார்ட்மெண்ட்ல தான் எல்லா மருந்துகளும் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்னுடைய ஹெட்டும் அவங்க தான். அதே மாதிரியே ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்சஸ்ன்னு எடுக்கும்போது ஒரு மனித வள மேன்மைக்கு வந்து அவங்க தான் ஒரு முக்கியத்துவம். ஏன்னா ஒரு குடும்பத்தை வந்து ஒன்னா வச்சிருக்கணும்னா இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் வந்து ஆஃபீஸ்லாம் இப்போ ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னே இருக்கு. பட் இந்த குடும்பத்துல வந்து இந்த இந்த ஒரு பெண்மணி தான் வந்து அந்த டிபார்ட்மெண்டோடைய ஹெட். அந்த குடும்பத்துல இருக்கிற அவங்க அப்பா அம்மாவை ஆகட்டும், அவங்களுடைய தம்பி தங்கச்சிங்களை ஆகட்டும், அவங்களுடைய ஹஸ்பண்டு, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ், இந்த எல்லாத்தையும் ஒரு இணைச்சி ஒரு அந்த குடும்பத்தை வந்து ஒரு சந்தோஷமா வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு இந்த தாய் கிட்ட இருக்கு. அதே மாதிரியே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க ஹஸ்பண்ட் போய் சம்பாரிச்சிட்டு வராரு, ஒரு பையன் சம்பாரிச்சிட்டு வந்தாலும் அந்த பணத்தை தாய் கிட்ட கொடுக்கும்போது அந்த பணத்தை வைஃப் கிட்ட கொடுக்கும்போது அந்த பணம் வந்து ஒரு நல்ல ரீதியில அது வந்து செலவழிக்கப்படுது. ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும் அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு டீம் ஒர்க்கா செய்யும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது ஒரு தாய், ஒரு ஒரு பெண்மணி வந்து ஒரு டீச்சரா ரோல், அவ எல்லா இப்ப நம்ம பேசின அத்தனை ரோல்லையும் ஒரு ஒரு டீச்சரா இருந்து அவங்களும் நல்லதெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க அடுத்தவங்களுக்கும் கத்து கொடுக்க கூடிய இம்பார்ட்டன்ட் பொறுப்பு ஒரு பெண்மணிக்கு. அதுக்கு நம்மளுடைய மனவளக்கலை வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இன்னையோட நம்மளுடைய மெயின் சிந்தனைய மனவளக்கலையில் மகளிர் பங்கு, அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஏன்னா வந்து இந்த மனவளக்கலையில வந்து ஒரு பெண்மணிக்கு வேண்டிய அத்தனையும் மாஷி வந்து மெயினா பெண்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி, ஏன்னா நம்ம தனி மனிதனின் அமைதி, ஒரு தனி பெண்மை பெண்மணியின் அமைதி வந்து உலக அமைதி அளவுக்கு கொண்டு போவோம், குடும்ப அமைதியிலிருந்து உலக அமைதி வரைக்கும். அதனாலதான் எல்லாருமே எல்லா பெண் குழந்தைக்காகட்டும் ஆண் குழந்தைக்காகட்டும் இப்ப வந்து நல்லா படிக்கணும், நிறைய நான் கத்துக்கணும்ன்ற ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால நம்ம மனவளக்கலையில வந்து எஜுகேஷன் சிஸ்டமும் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு, யோகா காலேஜும் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. வாலண்டியரா போய் எல்லாருமே ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் இந்த மனவளக்கலை பத்தி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரியே வந்து சின்ன வயசுலயே அவங்கள வந்து டிப்ளமோ இல்ல மாஸ்டர் இல்ல பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி வரைக்கும் நம்ம மனவளக்கலையில வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நல்லபடியா கத்துக்கிட்டு அதை வந்து நம்ம வேறவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வருது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெலன் கெல்லர், அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஆத்தர், ஆனா அவங்க வந்து கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, ஆனா 88 வயசு வரைக்கும் அவங்க வந்து அவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணாங்க இந்த உலகத்துக்கு. அவங்க 18 வயசு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மூளையில ஜுரம் மெனிஞ்சைட்டிஸ் ஸ்கார்லெட் ஃபீவர் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஜுரம் வந்து அவங்களுக்கு கண்ணும் போயிடுச்சு காதும் போயிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்க கூட இருக்கிற டீச்சர், அவங்க கூட இருக்கிற சமுதாயம் எல்லாருமா சேர்ந்து இந்த பெண்மணிக்குள்ள ஏதோ ஒரு ஒரு பெரிய டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அந்த தடோமா மெத்தட் எஜுகேஷன், அவங்க வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பிஏவும் பண்ணி
39 நாடுகள் சுத்தி அவங்க வந்து எல்லாத்துக்கும் நல்ல ஸ்பீச். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணும் காது தான் கேட்கலையே ஒழிய அவங்களுடைய டச் சென்சேஷன், அவங்க வந்து ஸ்பரிஷம் வந்து ரொம்ப ரொம்ப கீனா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அந்த அந்த தொடர்ற சென்சேஷன்லயே வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய ஸ்பீச் லெக்சர்ஸ் எல்லாமே ஒரு நம்பிக்கை, உற்சாகம், மகிழ்ச்சி, அந்த மாதிரியோடைய டாபிக்ஸ்ல அவங்க எல்லாத்துக்கும் போய் மோட்டிவேட் பண்ணி நிறைய புக்ஸும் எழுதி, மகாத்மா காந்தியை பத்தியும் புக்ஸ் எழுதியிருக்காங்க. நம்ம கண்ணு காது அந்த மாதிரி உறுப்புகள் இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில வந்து சந்தோஷமா வாழலான்றத பத்தியும் அவங்க நிறைய பேசியிருப்பாங்க. அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்ல நமக்கு வந்து நல்ல உறுப்பு கை கால எல்லாம் நல்லா இருந்தாலே வந்து கடவுள் வந்து ஒரு பயங்கர கருணையோட தான் நம்மள படைச்சிருக்காங்கன்னு நம்ம நினைச்சுக்கணும். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதுக்கோசரம் நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு மீதி இருக்கிற உறுப்புகளை வந்து நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவ் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் டீச்சர், டீச்சர் ரோலும் இப்ப லாஸ்ட் இயர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஒரு டீச்சர் ரஞ்சித் சிங் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ஒரு வில்லேஜ்ல ஒரு டீச்சரா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 1 மில்லியன் குளோபல் டீச்சர் பிரைஸ் அவார்டு கிடைச்சிச்சு. 1 மில்லியன் யூஎஸ் டாலர்னா ஆல்மோஸ்ட் 72,560,000 ரூபீஸ்க்கு அவங்களுக்கு பிரைஸ் மணி கிடைச்சிச்சு. அவங்களுடைய முக்கியமான இது வந்து அவங்க வந்து பெண்களுக்கு எஜுகேட் பண்ணோம்னா அந்த வில்லேஜ் ஃபுல்லாவே எஜுகேட் ஆகுது. சைல்டு மேரேஜ் வந்து சின்ன வயசுலேயே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் பெண்மணிக்கு, அந்த வயசும் வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணினோம்னா கண்டிப்பா வந்து அந்த குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற தீமை வந்து அவரு வெளியில சொன்னாரு. ஏன்னா டீச்சருங்கிறது அப்பாவாகவும் இருக்கலாம், அம்மாவாகவும் இருக்கலாம், நம்மளுடைய சுத்திலும் இருக்கிற ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம நல்லபடியா சொல்லி தரணும். அவருக்கு இவ்வளவு பெரிய தொகை பிரைஸ் வந்தாலும் அதுக்கு 9 பேர் காம்படிஷன்ல 9 பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து 50% வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா எல்லாரும் டீச்சர் தானே, அவங்க வந்து நல்லபடியா அவங்க சொசைட்டிக்கு செய்யணும்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு டீச்சர் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறோம். நம்ம மகர்ஷி வேதாத்ரி வந்து எவ்வளவு சிம்பிளா நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரியே பெண்களை வந்து நம்ம பார்க்கும்போது சோசியல் சர்வீஸ்ன்னு எடுக்கும்போது மதர் தெரேசா, அரவிந்த ஆசிரம் அம்மா, இல்ல கேரளா மாதா அமிர்த அம்மையா, இல்ல ஹிஸ்டரி நம்ம எடுத்துக்கும் போது ராணி லக்ஷ்மி பாய், கித்தூரு சென்னம்மா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட அம்மா, அப்புறம் பாஞ்சாலி, சத்தி, சாவித்ரி, இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். ஸ்பிரிச்சுவலா எடுக்கும் போது மீராபாய், அப்புறம் இந்த பெண்களுக்கான சத்தி சிஸ்டம் எடுத்ததே ஒரு ரஜ்பூத் ராணி, அப்புறம் அவங்க பிளவுஸ் டாக்ஸ், பிரஸ்ட் டாக்ஸ், இந்த தேவதாசி சிஸ்டம், சைல்டு மேரேஜ், இதெல்லாம் பெண்கள் போராடி இது எல்லாத்தையும் வந்து சொசைட்டிலிருந்து எடுத்தாங்க. மெடிசன் பார்க்கும்போது கூட டாக்டர் முத்துலட்சுமி, டாக்டர் சாந்தா, அந்த மாதிரி சூப்பரான டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்த உலகத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸ், கம்ப்யூட்டர்ஸ்ல எடுக்கும்போது சுதாமூர்த்தி சொல்லலாம். பொலிட்டிக்ஸ்ல எடுத்தாலும் இந்திரா காந்தி அம்மா, பிரதிபா அம்மா, பிரதிபா பட்டேல், ஜெயலலிதா அம்மா, இந்த மாதிரி நிறைய பேர்த்த நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். இப்ப இந்த இந்த பெண்மணி வந்து ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து கல்யாணம் ஆகி பிரெக்னென்ட் ஆகி குழந்தைய பெத்து வளர்த்துறது. ஸோ இந்த பிரெக்னன்சிங்கிறது வந்து ஒரு புனர்ஜென்மம். அந்த தாய் வந்து ஒரு ஒரு 250 மில்லியன் வித்துவை அந்த ஆண்மகன் போட்டாலோ அதுல இருந்து ஒரு நல்ல வித்துவா செலக்ட் பண்ணி அந்த அம்மா வந்து கர்ப்பம் அடைச்சு அந்த அந்த குழந்தைக்கு வந்து 9 மாசம் அதை வந்து வளர்த்து தன்னுடைய ஒரு ஒரு சொட்டு ரத்தமும் அந்த குழந்தைக்கு கொடுத்து இருக்கிறதுல பெஸ்ட் தான் அந்த குழந்தைக்கு போகும். அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் தான் அந்த குழந்தைக்கு போகும்.
அந்த குழந்தைய வந்து நல்லபடியா பெத்து எடுத்து அதை வளர்த்தக்கூடிய சக்தி வந்து நிறைய அந்த அம்மா கையில இருக்கு. ஏன்னா இப்ப வந்து குழந்தைங்க வளர்ற அவங்கதான் நம்மளுடைய ஃபியூச்சர். நம்ம எல்லாம் எப்படியோ நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம். பட் ஆனா இந்த குழந்தைங்க பாருங்க, இப்ப இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்ல இந்த டெக்னாலஜில அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய வளர்ப்பு வந்து அவங்களுடைய குரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இப்ப அந்த காலத்துல பார்த்தோம்னா இப்ப இங்க ஒரு சின்ன புக் இருக்கும், குழந்தை எவ்வளவு ஹைட் வளருது, எவ்வளவு வெயிட் வளருது, அது எப்ப சிரிக்குது, அது பல்லு எப்ப வருது, அதெல்லாம் வந்து எழுதி வைப்போம். ஒரு தாயா ஒரு இன்குசிட்டிவா இருக்கும். இப்ப நமக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை. அதே மாதிரியேதான் டாய்லெட், அந்த குழந்தை எப்ப டாய்லெட் ட்ரைனிங் பண்ணணும், அதுக்கப்புறம் அது வளர்ந்து ஒரு அடோலசன்ட் வரும்போது அதனுடைய உடம்புக்குள்ள பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் நிறைய நடக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். அப்போ செக்ஷுவல் மெச்சுரேஷன் நடக்குது, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு தாயா இருந்து அந்த குழந்தை கூட இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து வளர வளர அவங்களுடைய சாப்பாடு, ஏன்னா சின்ன சின்ன ஒரு சாப்பாட்டு குறையினாலே எவ்வளவு பெரிய டிசீசஸ் இருக்குது. அவங்க வந்து கர்ப்பத்திலிருந்தே நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்புறம் அவங்க வந்து பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க நல்ல சாப்பாடு ஊட்டும் போது அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தையா வளருது. ஏன்னா வந்து இப்ப இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து பயங்கரமா கண்ட்ரோல் ஆயிருக்கு. முதல்ல எல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ஒரு வயசு தாண்டதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். அது சும்மா இன்ஃபெக்ஷனால வரலாம், ஜாண்டிஸ் வரலாம், இல்ல சில டிசீசஸ், ருபெல்லா வைரஸ், சிஃபிலிஸ், மெனிஞ்சைட்டிஸ், டிட்டனஸ் இந்த மாதிரி சில வியாதிகளால கூட நிறைய குழந்தைங்க ஒரு ஜஸ்ட் 50 இயர்ஸ் பேக் கூட நிறைய குழந்தைங்க ஒரு வருஷம் தாண்ட முடியாத அளவுக்கு டிசீசஸ் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் தண்ணி சரியா குடிக்கலன்னா கூட அவங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்ல வந்து அந்த குழந்தைக்கு டிசீஸ் வரும். வாந்தி பேதி எடுத்தா கூட அது ரொம்ப சீரியஸ் ஆயிடுது. ஆனா அந்த தாய் அந்த பொறுப்பா அந்த டிசீசஸ் பாத்துக்கும் போது இந்த மாதிரி வியாதிகள்ல இருந்து அந்த குழந்தைய வந்து மீட்டு கொண்டு வரலாம். ஒரு காது இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமா இருக்கலாம், ஒரு கிட்னி ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல பாய்சனிங்கே நம்ம பாக்குறோம். ஆக்சிடென்டா அவங்க வந்து அப்ப எல்லாம் பெஸ்டிசைடு, கெரோசின், இன்செக்டிசைடு இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பேஷன்ஸ் எல்லாம் அப்ப அந்த காலத்துல வருவாங்க. தண்ணியிலே விழுந்து கண் முன்னாடியே இருப்பாங்க, ஆனா ஒரு நிமிஷத்துல தண்ணியில விழுந்து அப்படியே செத்துருவாங்க. அப்புறம் அந்த நெருப்பு பால் ஊத்திக்கும், இல்ல நெருப்பு புடிச்சிக்கும், அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்ல கூட குழந்தைங்க. அதனால குழந்தைங்களை வளர்த்துறதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய பொறுப்பு. அந்த தாய் வந்து அந்த குழந்தை கூடவே இருந்து அதை வளர்த்த வேண்டி இருக்கும். இப்ப மெடிக்கல் ஃபீல்ட்லன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 14 டிசீசஸ் வந்து நம்ம மறந்தே போயிட்டோம் வேக்சினேஷன்னால. போலியோ, அது வந்து ஒரு பெரிய போலியோ அட்டாக் இருக்கவங்க இன்னமும் நம்ம பாக்குறோம். கை காலெல்லாம் அந்த பார்க்கும் போதே கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுடைய பிரெயின், ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு வந்து பேரலிசிஸ் ஆகுது. அதனால அந்த போலியோ வேக்சினேஷன், ஒரு தாய் வந்து வேக்சினேஷனுடைய நாலெட்ஜ் இருக்கும் போது அந்த போலியோ வேக்சினேஷன் வந்து இப்ப கம்பல்சரியா நம்ம போடுறோம். இப்ப இந்த கோவிட்னால இந்த சிச்சுவேஷன் நமக்கே தெரியுது, வேக்சினேஷன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. ஏன்னா நம்ம ஒரு வேக்சினேஷன் கொடுக்கும் போது அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா கூட நமக்கு அது வந்து ரொம்ப அது ரொம்ப சீரியஸா ஆகாம ஓரளவு, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம உடம்புக்குள்ள வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு வந்து அந்த டிசீஸ்னுடைய சிவியரிட்டி கம்மி ஆகும். நாங்க டாக்டர்ஸ் வந்து இந்த டிசீசஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், அதனால ஃபியூச்சர்ல அது என்ன நடக்கும்ன்ற எங்களுக்கு தெரியுது. அதனாலதான் வந்து கண்டிப்பா இந்த வேக்சினேஷனை குழந்தைக்கு கொடுங்க, அந்த குழந்தைங்க வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம்.
போலியோ கடுத்தது டிட்டனஸும் அதே மாதிரி தான், அவங்க மசில் ஸ்டிஃப்னஸ் ஆயிட்டு அவங்க வந்து இது இந்த வேக்சினேஷன் வந்து டிடேப் டிப்தீரியா பர்டிசிஸ் ஊபிங் காஃப் அந்த டிட்டனஸ் மூணும் கலந்து இப்போ ஒரே வேக்சினேஷனை நம்ம கொடுத்துட்றோம். அப்புறம் ஃப்ளூ இன்ஃப்ளூயன்சா வேக்சினும் இருக்கு. இப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒன்றும் அந்த மாதிரி தான் இல்லைங்களா, கோவிடும் அதை மாதிரி தான். அந்த ஃப்ளூ வேக்சின்ல வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன அந்த வைரஸையே போட்டு அங்கே அவங்களுக்கு இம்யூனிட்டி வர வைக்கிறோம் பெருசாக வராமல். அதே மாதிரி தான் ஹெப்படைட்டிஸும் வந்து பிளட் மூலியமா இல்லை அந்த தாய் இன்ஃபெக்டடா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கும் அது அது வரும். ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சினேஷனும் அந்த மாதிரி தான். அது வந்து ஒரு பர்சன்லேருந்து பர்சனுக்கு கண்டாமினேட் ஆகுது, ஃபுட் சாப்பாடு தண்ணியிலேருந்தும் ஆகுது. அதே மாதிரி ருபெல்லா, அப்புறம் ஹீமோஃபீலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, மீசில்ஸ் வேக்சினேஷன், ஊபிங் காஃப், அந்த பர்டிசிஸ் இல்லை நியூமோகாக்கல் டிசீசஸ், ஒரு ரோட்டா வைரஸ், மம்ஸ், சிக்கன் பாக்ஸ், டிப்தீரியா, இதுக்கெல்லாம் இந்த ஒரு 14 டிசீஸ்க்கும் ஒரு நல்ல வேக்சினேஷன். இப்போ பாருங்க இந்த உலக அளவில் ஒரு டிசீஸ்க்கு வந்து இந்த வேக்சினேஷன் சிஸ்டம் வந்து கவர்மெண்ட்டும் எடுத்து பொறுப்பாக எல்லாரும் செய்யும்போது எல்லாத்துக்கும் போய் சேருது. ஸோ அதே மாதிரி தான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து வேக்சினேஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த தாய் எடுத்துக்கிச்சுன்னா எந்த ஒரு மனிதனுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு 14 டிசீசஸ்க்கு மேல வந்து அது வந்து கம்மியாகுது. ஸோ அந்த வேக்சினேஷனுடைய நாலெட்ஜ் வந்து அந்த தாய்க்கு இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகுது. அதே மாதிரியே வந்து அந்த குழந்தை வந்து ஒரு அடோலசன்ட் ஏஜ் போகும்போது ரொம்ப ரொம்ப தத்தளிச்சு போயிடுது அந்த அந்த பருவம் அடைகிற ஸ்டேஜ்ல. ஆண் பெண், ஆண் மகனா இருந்தாலும் சரி பெண் மகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த அடோலசன் ஸ்டேஜ்ல வேண்டியதெல்லாம் அன்பு கருணை, அவங்க நான் யாருன்றது அவங்களுக்கு சரியா புரிய மாட்டேங்குது, அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது, அப்புறம் பெண்களுக்கு இந்த மாதவிட பிரச்சனைகளும் நிறைய இருக்கு. ஏன்னா அப்போ வந்து அந்த ஹைப்போதலமோ பிட்யூட்டரி கொனடல் ஆக்சிஸ் அத்தனையும் ஒர்க் ஆகுது, அவங்களுக்கு வந்து புரியல என்ன நடக்குதுன்ட்டு. அந்த டைம்ல அந்த தாய் வந்து பொறுப்பா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மனவளக்கலை யோகால இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற காயக்கல்பா யோகா வந்து ரொம்ப அற்புதமா, இது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு யோகா, இதை வந்து நமக்கு மகர்ஷி அவ்வளோ சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து நாம அந்த ஸ்டேஜ்ல அந்த அந்த அடோலசன் ஸ்டேஜ்ல கொடுக்கும்போது அது அந்த குழந்தைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அந்த அந்த அட்வான்டேஜஸ். அதே மாதிரியே அவங்க பிரெக்னன்சிலையும் அவங்க அதை ஃபாலோ பண்ணும்போது பிரெக்னன்சியில இந்த மனவளக்கலை யோகா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யணும், பட் அதை சென்டர்ல இருந்து நம்ம கத்துக்கலாம். அப்போ அந்த தாய்க்கும் வந்து அந்த தந்தைக்கும் வந்து அவங்க கொடுக்குற வித்து முட்டையிலிருந்து அந்த குழந்தை வளர்த்துற அத்தனைக்கும் தெரியுது. ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு இப்ப ரீசெண்டா வந்து இந்த இந்த மகப்பேறு மகளிர் மருத்துவர்கள் அனைவரும் வந்து ஒன்னா கூப்பிட்டு ஒரு டிவி இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஸோ அப்ப அந்த டாக்டருங்க எல்லாம் அவங்களுடைய கன்சர்ன், அந்த டாக்டர்ஸ்னுடைய கன்சர்ன் வந்து அவங்க சொல்றாங்க இப்ப வந்து இந்த பிரெக்னன்சின்றது வந்து ஒரு டிசீஸ் இல்லை, ஒரு தாய் கர்ப்பம் ஆவறது வந்து ஒரு ஒரு வியாதி இல்லை. இந்த பியூபர்டி, இந்த ஒரு பெண்மணி வந்து வயசுக்கு வர்றான்னா அதுவும் வந்து ஒரு வியாதி இல்லை. அதே மாதிரியே ஒரு பெண்மணி வயசுக்கு வர்றது வந்து நின்று போகுது, அந்த மெனோபாஸுங்கிறது ஒரு வியாதி இல்லை. பட் ஆனால் இப்போ ஜனங்க வந்து இந்த இந்த ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இதை ஒரு வியாதியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதனாலேயே வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது வந்து சாப்பாடு, இந்த சரியான லைஃப் ஸ்டைல் இல்லாததுனால டெலிவரியும் பிரச்சனை இருக்கு. அப்புறம் நம்மளுடைய வலி தாங்கக்கூடிய சக்தியும் வந்து நிறைய கம்மியாயிடுச்சு. இல்லை டாக்டரே என் பொண்ணு வலி தாங்க மாட்டா, சிசேரியன் பண்ணி எடுத்துருங்கன்னே நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இல்லை அந்த பெண்மணியும் வந்து கூகுள்ல நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு எபிசியாட்டமி பண்ணி நார்மல் டெலிவரி பண்ணா வலி ஜாஸ்தி இருக்கு, சிசேரியன் பண்ணா அரை மணி நேரத்துல வலி டக்குன்னு எடுத்துடலாம், அந்த மாதிரி எதோ நாலேஜ் வச்சு அவங்க வந்து இல்லை டாக்டரே எனக்கு சிசேரியன் பண்ணிடுங்க
என்னால இந்த லேபர் பெயின் வலி எல்லாம் தாங்க முடியாதுன்ற அளவுக்கு அவங்க சொல்றாங்க. அப்போ கூகுள் ஷாப்பிங் இந்த மெடிசன்ஸும் அவங்களே எடுத்துக்கிறாங்க, அதுல இருக்கிற ரிஸ்க்ஸும் நிறைய வருது. இப்ப எந்த ஒரு டிசீஸும் நம்ம கூகுள்ல போட்டோம்னா, இப்ப தலைவலி, ஃபைப்ராய்ட், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் போட்டா கடைசியில அது வந்து டெத் இல்ல கேன்சர்னு வருது. அதனாலதான் ஜனங்களுக்கு வந்து ரொம்ப பயம், நம்ம ஒரு வியாதி வந்துட்டாலே நான் செத்துருவனோ இல்ல எனக்கு கேன்சர் வந்துருவோமோ அப்படின்ற வந்து ஒரு பயத்திலேயே அவங்க வந்து ஒரு டென்ஷன் ஆயிடுறாங்க. சோ இந்த வந்து அத ஒரு நாலேஜ், அந்த ஒரு தாய்க்கு நாலேஜ் இருந்தா ஒரு கவுன்சிலிங் மாதிரி வந்து அவங்க எல்லாத்துக்கும், வீட்டுல இருக்கவங்க அத்தனைக்கும் வந்து அவங்க அத்தனை பேத்துக்கும் அவங்க சொல்லலாம், ஒன்னும் கவலைப்படாதீங்க நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுன்ற நாலேஜ் வந்து இந்த தாய்க்கு இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் தாண்டி நாம ட்ரீட் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நாம வீட்டுல வீட்டு வைத்தியம் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பத்திரிக்கு அவங்களை கூட்டிட்டு போகக்கூடிய நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். அடுத்தது அவங்க வந்து இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னாலே அது வந்து ஃபுட், அந்த சாப்பாடு, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிச்சனில் வந்து அவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடை பற்றியும் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சாப்பாட்டு பொருள்னு எடுக்கும்போது அதில் வந்து புரத சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து, அதில் இருக்கிற விட்டமின்ஸ், பி காம்ப்ளெக்ஸு, இது வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு, ஒரு ஹஸ்பண்டுக்கு, ஒரு மா ஒரு வயசான மாமனார் மாமியாருக்கு, அப்பா அம்மாக்கு, ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் தேவைப்படுது இல்லைங்களா, சாப்பாடு வந்து வேற வேற மாதிரி தேவைப்படுது. ஸோ அப்படின்னா அந்த தாய் வந்து அந்த ஒரு அம்மா அந்த வீட்டில் சமையல் பண்ணுறாங்கனாலே அவங்களுக்கு நாம் எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றது, அவங்களுக்கு எவ்வளோ மோட்டிவேட் பண்ணணுன்றதை பற்றி ஜஸ்ட் யோசனை பண்ணி பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு சோர்வு அடைஞ்சிட்டாலே அந்த ஃபுட் டிபார்ட்மெண்டே க்ளோஸ். இப்ப வந்து எல்லாம் கூகுள்லயே எல்லாமே நம்ம பண்ணிக்கிறோம். பட் ஆனா அதே அந்த தாய்கிட்ட வந்து, அம்மா இந்த செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குமா, நீ இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு கம்மியா போடுமா, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு நல்லதா எடுத்து சொல்லும் போது அந்த தாய்க்கு ஒரு மோட்டிவேஷன் வருது, நம்ம இது செய்யணும் அது செய்யணுன்ற வந்து ஒரு ஆர்வத்தோட வந்து அவங்க வந்து வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேத்துக்கு நம்ம சமைச்சு போடும் போது, இப்ப முதல்ல மாதிரி இல்லை, முதல்ல ஒரு இட்லி சுட்டு வச்சுட்டா எல்லாரும் அதை சாப்பிட்டுருவாங்க, இப்ப வந்து அந்த மாதிரி செய்ய முடியல. ஏன்னா இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்றதும் ஒரு மல்டி டாஸ்கிங் ஜாப், அதை வந்து கரெக்டா அவங்க பிளான் பண்ணணும், அவங்க கடையில போய் என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்றத வாங்கிட்டு வந்து இன்னைக்கு காலையில என்ன சமைக்கணும், மத்தியானம் என்ன சமைக்கணும், நைட் என்ன சமைக்கணும், அப்புறம் அதை வந்து கரெக்டா வேற மார்க்கெட்டிங் பண்ணணும், இது வந்து இதுல இந்த சத்து இருக்குப்பா அது இருக்குப்பா இதை சாப்பிட்டுப்பா அது சாப்பிடு பண்ணிட்டு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணாதான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அதே அந்த அப்பா இருந்துகிட்டு இது என்ன இந்த சாப்பாடு யார் சாப்பிடுவா, நாய் கூட சாப்பிடாது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா எங்கம்மா செய்யற சாப்பாடு தான் சூப்பர் சாப்பாடுன்னா பாவம் அந்த குழந்தைங்க நினைச்சுக்கிறாங்க, ஐயோ நம்ம அம்மா சாப்பாடு வந்து சும்மா வேஸ்ட் ஆட்டிருக்கு அப்படின்னு அந்த சின்ன குழந்தைங்க மனசுல அப்பவே அது போயிடுது. ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் வந்து இந்த குழந்தைங்க டக்குன்னு புடிச்சுக்கிறாங்க. அதனாலதான் வந்து டிவில வந்து அவன் சிப்ஸ், பெப்சி இதெல்லாம் மார்க்கெட் பண்ணா கூட அது விஷோன்னு தெரிஞ்சா கூட, சிகரெட் இதெல்லாமே விஷயம் தெரிஞ்சா கூட அதை சாப்பிடணும்னு அந்த குழந்தைக்கு வந்து தோணுது. சோ அதனாலதான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்போது வீட்டுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா மார்க்கெட் பண்ணணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஒரு தாய் வந்து எத்தனை பேர்த்து தான் சாட்டிஸ்ஃபை பண்றது இல்லைங்களா, பசங்க வந்து இது கேட்குறாங்க, ஹஸ்பண்ட் அது கேட்குறாரு, பெரியவங்க அது இது கேட்குறாங்க, எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஹெல்த்தியா இருக்கணும், அவங்க அவங்க மனம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொல்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ வீட்டுல இருக்கவங்களும் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப நிறைய நாலேஜும் இருக்கு. ஸோ அதுல சாப்பாடுன்னு வரும்போது மார்ஷி சொல்றது, நான் வந்து என்னுடைய சாப்பாட்டுக்கோசரம் பிற உயிருள்ள பிராணிகளை வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வந்து செடி விளையிற அந்த பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் வச்சே நம்ம வந்து நிறைய வந்து ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க.
அடுத்தது வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது டீச்சர் ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால தான் வந்து நம்ம அதை நம்ம நார்மல் அவங்க ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கிட்டா கூட நம்ம மனவளக்கலை எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா அம்மா அப்பா சொன்னால் அதுக்கு வேல்யூ கம்மி, போமா உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பசங்க. ஸோ அதனால வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல போடும்போது அங்கே வேற வேற டீச்சர்ஸ் வந்து சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு என்தூசியசம் வருது. ஸோ இது எந்த வயசுல வேணாலும் நாம் வந்து இந்த மனவளக்கலை கற்றுக்கலாம். இப்போ கூட நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் இங்கிலீஷ் கிளப் வச்சிருக்கோம், அதில் வந்து ஒரு 70 இயர்ஸ் ஓல்டு டீச்சர் கூட அதில் இருக்காங்க. அந்த அவங்க வந்து இந்த வயசுலேயும் நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். இன்னொரு தாய் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மாமியார் 80 இயர்ஸ் ஓல்டு, அவங்க வந்து மாமியாரையும் பார்த்துக்கணும், அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இப்போதான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க, பொண்ணையும் பார்த்துக்கணும், நல்லா இன்னொரு பொண்ணு சிஏ படிக்கிறாங்க அவங்களையும் பார்த்துக்கணும். அடுத்தது அவங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இந்த ஸ்பீச் எல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வம். ஸோ இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது ரியலாகவே நமக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா வந்து நம்ம எல்லா வெரைட்டிஸ்லயும் மாத்திக்கணும்னா நமக்கு நிறைய சக்தி இருக்கணும். அந்த சக்தியை தான் வந்து நம்ம மனவளக்கலை யோகா பிராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருது. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது சாமி கும்பிடுறது. இந்த சாமி கும்பிடுறது டிவினிட்டி பத்தி இப்ப ஒரு பூஜை ரூம்னு வீட்டில் இருக்கு, அந்த பூஜை ரூமுக்குள்ள என்டர் ஆகணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதே வந்து நம்ம ஃபுல் வீட்டுக்கும் நம்ம பண்ணலாம். ஏன்னா அந்த பூஜை ரூமுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் தரும். அதுக்கு வந்து ஒரு லிமிட்டடா பூஜை பண்றது, ஒரு அளவு மீ அதுக்கு எதுக்குமே ஒரு அளவு முறை நம்ம இருக்கணும். ஒரு லிமிட்டா நம்ம வந்து இப்ப மனவளக்கலையில இருக்கும்போது நமக்கு வந்து கடவுள் வந்து எங்கேயும் இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அவங்க வந்து ஃபாஸ்டிங் பண்றாங்க. நம்ம விரதம் இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. விரதம் அதுவும் 12 மணி நேரம் விரதம் இருக்கும்போது நம்ம இப்ப ராத்திரி சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணி அப்படி முன்னாடியே சாப்பிட்டுட்டோம்னா காலையில 8 மணிக்கு அடுத்த சாப்பாடு சாப்பிடும் போது டெய்லியுமே நம்ம 12 மணி நேரம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்றோம். ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து ராத்திரி 12 மணி 1 மணிக்கு தான் சாப்பாடே டின்னரே சாப்பிட்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டிங் இருக்கும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நாம வந்து அந்த அந்த ஒரு நம்மள மீறி ஒரு சக்தி இருக்காரு அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணும்போது அது குழந்தைங்களும் அதை பார்த்து நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிறேங்க. அதுக்கு தான் வந்து நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் வச்சு அந்த காலத்துல நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. மகாபாரத் ஆகட்டும், ராமாயணம் ஆகட்டும், குரான் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃப் ஹிஸ்டரி ஆகட்டும், இல்ல நம்ம டாக்டர் முத்துலக்ஷ்மியோட லைஃப் ஹிஸ்டரி ஆகட்டும், நம்ம மகர்ஷி வேதாத்திரியோட கதையை சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா குழந்தைங்களுக்கும் சரி பேர பசங்களுக்கும் சரி இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம கடவுளை பத்தி அவங்களுக்கு புரிய வைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஸோ ஒரு தாய் வந்து ஒரு வைத்தியரா இருக்கிறத பத்தி சொன்னா அது வந்து அந்த தாய் வந்து அந்த இந்த வீட்டுல இருக்கவங்க இப்ப ஒரு ஜுரம், ஒரு தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்னது எல்லாம் வந்து அந்த தாய் வந்து அவங்க வீட்டு வைத்தியத்திலேயே அதை வந்து சரி பண்ணிட்டல. எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டிய கவலை இல்லை. அடுத்தது இம்பார்ட்டன்ட் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து மகிழ்ச்சியான பணம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இப்ப உலகமே வந்து பணம் சம்பாதிக்கணும்னு தான் இருக்கு இல்லைங்களா. அந்த காலத்துல வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் வீட்டுக்கும் பணம் இருந்தா போதும், இப்ப வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பணம் வேணும், நம்ம நிறைய சேர்த்து வைக்கணும், நம்ம வீட்டுல வந்து நிறைய துணிமணிகள், நகைகள், அப்புறம் பொருள்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுல நமக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா வந்து அட்டாச்மெண்ட் வந்து பெண்களுக்கு தான் வந்து அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு. ஆக்சுவலா தங்க வாங்கலாம், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் ஆனா ஒரு அளவு மீறக்கூடாது. அதே துணிமணிகளும் நம்ம நிறைய வச்சுக்கணும், அந்த ஒரு அளவு மீறும் போது அது
வேற ரூட்ல அது போயிடுது. ஸோ அதே மாதிரிதான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் ஆகட்டும், இல்ல வந்து இந்த மாதிரி விஷயத்துலதான் வந்து அவங்க பெண்களுக்கு வந்து சண்டை வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த பண விஷயத்துலதான் வந்துருது. அதனாலதான் வந்து நமக்கு மார்ஷி சொல்றது வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பைசா நானே சம்பாரிச்சுக்கிறேன், என்னுடைய உடல் உழைப்பால நான் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்றது நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் போது என்னாலயும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு என்னால செய்ய முடியும், நம்ம ஏன் அடுத்தவங்க கிட்ட காசு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. பட் ஆனாலும் அது வந்து ஒரு அளவு முறையா, ஏன்னா நம்ம அந்த பணம் சம்பாதிக்கிற ரூட்டுக்கு போகும்போது நிறைய வேணும் அப்படின்றது தோணுது. ஸோ நமக்கு வேண்டிய அளவுக்கு இருக்கும்போது நம்ம டைம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அத நம்ம டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். எதர் ஹவுஸ் ஒய்ஃப் அவுட்டோ ஹவுஸ் ஹஸ்பண்ட் அவுட்டோ நாம வந்து அடுத்தவங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்காம பிசிக்கலி மென்டலி மன ரீதியாகவும் ஆகட்டும் இல்லை உடம்பு ரீதியாகட்டும் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு தப்பும் செய்யாம நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அது வந்து கரெக்டு தான். நம்ம வந்து அப்பா அம்மா, நம்மளுடைய குரு, நம்மளுடைய கவர்மெண்ட்டு, கடவுள் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்தோம்னாலே போதும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பெண்களுக்கும் அழகுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. பெண்களுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் நம்ம அழகா பிரசன்ட் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம். ஆண்கள் வந்து ஆண் பசங்களை சின்ன குழந்தைங்க இருந்தாலே பாருங்க, அவங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஆனா பெண்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து விதவிதமா ட்ரெஸ் பண்ணி டெக்கரேட் பண்றோம். அப்ப அந்த பெண்களும் வந்து ஒரு அர்லி ஏஜ்ல இருந்தே வந்து நானும் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அழகா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனா இதுவும் வந்து ஒரு அளவு மீறி போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப காஸ்மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கும் போது என்னுடைய கிளாஸ்மேட் ஒரே ஒரு பொண்ணு தான் இந்த எம்டி டெர்மட்டாலஜி எடுத்துச்சு. இப்ப வந்து எல்லா நிறைய பெண்களுக்கு வந்து டெர்மட்டாலஜி செய்யணும். ஏன்னா காஸ்மெட்டாலஜி வந்து பெண்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கணும், அவங்க 60 வயசு 65 வயசு ஆனாலும் போட்டாக்ஸ் போட்டுக்கணும், ஃபில்லர்ஸ் போட்டுக்கணும், நம்மள அழகா வச்சுக்கணும், டர்ம அபரேஷன் பண்ணிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அவங்க இருக்காங்க. முதல்ல எல்லாம் இந்த அழகு டிபார்ட்மெண்ட் நம்ம கிச்சன்லயே இருந்துச்சு, கிச்சன்ல இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து அழகு படுத்திட்டு இருந்தோம். இப்ப வந்து அந்த காஸ்மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட்க்கும் நம்ம வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றோம். ஓகே பண்ணிக்கணும், பட் ஆனா அதுவும் வந்து ஒரு அளவு முறையோட நம்ம இருக்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து பெண்கள் வந்து செய்யறாங்க, வேலைகள் செய்யறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிளானிங் வேணும். ஏன்னா அந்த வீட்டினுடைய ராணியே அந்த அம்மா தான், அவங்களுடைய லீடர்ஷிப் ரோல்ல நிறைய நடக்குது. ஸோ அடுத்தது வந்து எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஒரு தாய், ஒரு பெண் வந்து கவுன்சிலர். அவங்க வந்து அப்பா அம்மாக்கும் கவுன்சிலரா இருக்காங்க, அக்கா தங்கச்சி. இப்ப நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிட்ட வந்து ஈஸியா நம்மளால பேச முடியுது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்ததுனால அவங்க கிட்ட பேச முடியுது. ஏன்னா அப்பா அம்மா ஒரு ஓரளவு வயசாகும் போது நிறைய அவங்க கிட்ட பேச முடியுது இல்லை. அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஷிப்பும், பெண்கள் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் வந்து டச்லயே வச்சுக்கணும். ஏன்னா வந்து அவங்க வீட்டு வாழ்க்கையை வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுறாங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து அவங்க சொல்லும் போது, அவங்க கவுன்சிலிங் செஷன் எடுத்துக்கும் போதும் சரி கொடுக்கும் போதும் சரி, அதுல வந்து ஒரு மகத்துவம் நிறைய இருக்கு. அவங்க வந்து இந்த நிறைய இப்ப மைண்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து இப்ப நிறைய வந்துட்டே இருக்கு. அதனாலதான் வந்து நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து மன நிம்மதி, சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு வேண்டிய அதை மறந்துட்டு நம்ம வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து நம்ம பெண்கள் கவுன்சிலரா நம்ம இருக்கும்போது, அதுதான் நம்ம மனவள கலையில இருக்கும்போது நம்ம வந்து பீஸ் அம்பாசிடர் ஆகிறோம். பீஸ் அம்பாசிடரா இருந்து நம்ம மனவள கலை டீச்சரா நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்மளுக்கும் வந்து யார் மேலயும் நம்ம தப்பு சொல்ல மாட்டோம். அப்பா அம்மா வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு நம்ம அவங்கள ஏத்துக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவு
நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம நம்ம போயிடுவோம். எவ்வளோ நம்மளால அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுதோ அதை தான் நாம் வந்து சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த மெய்ஞானத்துக்கும் பெண்களுக்கும் என்ன கனெக்ஷன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கனெக்ஷன். ஏன்னா இந்த விஞ்ஞானத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம், மெய்ஞானத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கான்ஷியஸ்னஸ் 360 degrees வரும்போது பெண்கள் வந்து இந்த இந்த மனவளக்கலையில இருக்கிற அத்தனையும் நம்ம கத்துக்கும் போது நமக்கு மெய்ஞானத்துல என்ன மெய்ஞானம்னா நம்ம காட்டுக்கு போய் தவம் பண்றதெல்லாம் இல்லை, நம்ம வீட்டுல இருந்தே நம்ம கடமைகளும் செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு வேண்டியதும் செஞ்சுக்கிட்டு நமக்கு செல்ஃப் அதான் மாஷி வந்து தான் சமுதாயம் செல்ஃப் சொசைட்டி நேச்சர் அப்படின்ற போது நம்ம மூணு பேத்துக்கும் நம்மளால வந்து சர்வீஸ் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்ம செய்யக்கூடிய, ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நம்ம மனவளக்கலை எக்ஸசைஸ் செய்யும் போது ஆகட்டும், நம்ம வந்து இந்த மெடிடேஷன் பாருங்க, இப்ப வந்து 28 மார்ச் வந்து நம்ம கின்னஸ் அளவுக்கு போற அளவுக்கு, ஏன்னா இந்த மெடிடேஷன் செய்யறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. பட் நாம கூட்டுதவமா எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து செய்யும் போது நமக்குள்ள ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி, கூட்டுதவத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க, உலக அளவுல வந்து அத்தனை கோடிக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு தவம் செய்யும் போது நம்ம மனசுக்குள்ளே இந்த உலகத்துக்கே எவ்வளவு அற்புதமான எனர்ஜி வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கூட்டுதவத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. மாஷி வந்து ஒரு தவம் இல்லை 9 நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம எல்லாமே டெய்லி அட்லீஸ்ட் 2 கூட்டுதவத்துல நம்ம வந்து பார்ட்டிசிபேட் நம்ம பண்ணிக்கணும். கண்டிப்பா 28 உலக அளவுல எல்லாருமா சேர்ந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரியே நம்மள பத்தியும் வந்து நம்ம வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப வந்து உலகம் வந்து இந்த கொரோனா வந்த பிறகு பயங்கர விதத்துல போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்ப வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டமும் நிறைய வந்துட்டே இருக்கு. சோ அதனால வந்து சீர்குலைக்கும் மன அழுத்தம் வர அளவுக்கும் நம்ம ஒர்க் பண்ணலாம், அல்லது வாய்ப்புகள் வாழ்த்துக்கள் இதை வச்சும் வந்து நம்ம மன அழுத்தத்தை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து நம்ம கடவுள் கொடுத்த இந்த அத்தனை ரிசோர்ஸஸும் நம்ம வந்து காப்பாத்தி நம்மளுடைய ஆரோக்கியமும் இந்த உலக அமைதியும் அப்புறம் நம்ம சுற்றுச்சூழல் வந்து அன்பா அமைதியா இருக்கிறதுக்கும் நம்ம மனவளக்கலையில வந்து நிறைய இருக்கு. அதை வந்து பெண்கள் வந்து கண்டிப்பா ஏத்துக்கிட்டு இந்த இந்த லீடர்ஷிப் ரோல் நம்ம எடுத்து இந்த ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம வீட்டை பாதுகாத்துக்கிறது ஆகட்டும், இல்ல நம்ம பசங்களை பாத்துக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு ரோல் ஆகட்டும், இல்ல நாம வந்து ஒரு வைத்தியரா வந்து பேசிக் ப்ரிவென்டிவ் ஹெல்த் பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பாத்துக்கிட்டு எப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஃபுட் டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய கிச்சனை வந்து நம்ம இன்சார்ஜ் எடுத்து அது கொடுக்குற அது அது உள்ள இருக்கிற அத்தனை மருந்துகளையும் அத்தனையும் வந்து வீட்டில் இருக்கவங்க அத்தனைக்கும் கரெக்டா அத்தனை பேத்துக்கும் அது கரெக்டா போகணும், நம்மளும் வந்து அதை கேர்ஃபுல்லா அந்த சாப்பாடை சாப்பிடணும். அதே மாதிரிதான் மனித வள மேன்மைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ஹெச்ஆரா இருந்து நம்ம குடும்பத்துல வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அமைதிய நம்ம கொண்டுட்டு வரோம். அதே மாதிரி பணம் செலவழிக்கிறதுலயும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நம்ம ஒரு மனவளக்கலை டீச்சரா இருந்து நம்ம வந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து, ஏன்னா முக்கியமா நம்ம கையில நம்ம பசங்க இருக்காங்க, அவங்கதான் வந்து ஃபியூச்சர். சோ அப்ப வந்து நாம வந்து ஆரோக்கியமா அமைதியா நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா வந்து நம்ம பசங்க நம்மளை பார்த்து அதை கத்துக்குவாங்க. அப்போ உலக அளவுக்கு நம்ம அமைதிய ஏத்துக்க நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெண்மணி கிட்ட பவர் இருக்கும்போது கண்டிப்பா கொஞ்சம் ஆராய்ச்சி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி
இந்த உலகத்துல பெண்கள் வந்து இப்ப வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறதுல வந்து நாம தடுத்து இந்த உலக அளவுல அமைதியை நம்ம கொண்டுட்டு வரக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. சோ எல்லாத்துக்கும் திருப்பி இந்த சர்வதேச மகளிர் தினத்தின் வாழ்த்துக்கள். கண்டிப்பா நாம வந்து இந்த ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து நம்மளுக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, நம்ம உலகத்துக்கும் சரி, ஒரு ஆரோக்கியமான அமைதியான வாழ்க்கைய நாம கொண்டு வரக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கும்போது கண்டிப்பா நாம அந்த பொறுப்பை வந்து ஏத்துக்கணும். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. பொறுமையாக சிந்தித்து இதை கடைபிடிக்க கூடிய உங்கள் அனைவருக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, மிகவும் சிறப்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் மனவளக்கலையில் மகளிர் பங்கு என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம் சிந்தனைகளை உயர்த்திருக்கின்றார்கள். பெண்கள் வீட்டை எவ்வாறு நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பொறுப்பு என்னென்ன என்பதை ரொம்ப அழகாக தெளிவாகவும் குறிப்பிட்டார்கள். மேலும் அவர்களுடைய HRD டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், டீச்சராகவும் இருந்து எவ்வளவு பெரிய பெரிய கடமைகளும் பொறுப்புகளும் மகளிருக்கு இருக்கிறது என்பதை பற்றியும் ரொம்ப அழகாக தெளிவாகவும் விளக்கமாகவும் அளித்தார்கள். மேலும் பெண்களுக்கான ஹார்மோன்கள் குறித்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருவோன்றதையும் ரொம்ப அற்புதமாக கொடுத்தாங்க. அவங்க பக்தி மார்க்கத்திலயும் சரி, அழக மார்க்கத்திலயும் சரி, எந்தெந்த அளவுக்கு பெண்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பொறுப்புகள் என்ன, அவர்களுடைய கடமைகள் என்ன என்பதை பற்றியும் தெல்ல தெளிவாக அழகாக அம்மா அவர்கள் விளக்கிறார்கள். பெண்கள் உலக அளவில் அமைதியை கொண்டு வர முடியும் என்பதை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக அம்மா அவர்கள் மிக சிறப்பாக அருமையாக விளக்கினார்கள். அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சில அறிவிப்புகளை தொடர்ந்து அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை அளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைகளை உயர்த்தினால் அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மகரிஷி அவர்கள் குரலில் பஞ்சபூத நவகிரக தவம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு மகரிஷியின் கவிதையை தொடர்ந்து இன்று மாலை பேராசிரியர் அருள்நிதி மோகனம் செல்வம் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து அக்குப்ரெஷர் பயிற்சி விஞ்ஞான பார்வை என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கில நிகழ்ச்சியாக நமது முதலாய் பேராசிரியர் சத்யமூர்த்தி ஐயா அவர்கள் பெங்களூரிலிருந்து நமது ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலமாக தி ஆர்ட் ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் உரை. அனைத்து நிகழ்ச்சிகளும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாளை காலை 11 மணிக்கு ஆழியார் ஜூம் இணைப்பில் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி வேத சுப்பைய ஐயா அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து ஆன்மீக சாதனை என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம் கேள்விகளுக்கு சிறப்பான பதிலையும் அளிக்கின்றார்கள். நாளை மாலை 6:30 மணிக்கு நமது ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் பேராசிரியர் அருள்நிதி RSK பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து பேரறம் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்கின்றார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்கள் தங்களது பெயரையும் ஊரையும் சாட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு அவர்களுக்கான வாழ்த்து கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு குருவின் நினைவிலிருந்து வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சில அறிவிப்புகளை காணொலி மூலமாக காணலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான வேண்டுகோள். ஆன்மீக உலக சாதனை தவம் 15வது வேதாத்திரிய வேள்வி தினம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியும் உலகம் முழுவதும் சென்றடைய ஒன்று கூடுவோம். March 28, 2021 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி தினத்தில் ஆன்மீக உலக சாதனை புரிய தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் அனைவரும் ஒரு சேர அமர்ந்து இந்த தவத்தில் ஈடுபடலாம். பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற உங்கள் குடும்பத்தினர், உறவினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு
தவத்தை சிறப்பித்து தர வேண்டும். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஒரு செல்போன் மட்டும் இருந்தால் போதும், அங்கிருந்து கொண்டே நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அன்போடு வரவேற்கிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 28 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 இந்த தவத்தில் அனைவரும் கலந்து கொள்ள மீண்டும் வேண்டுகிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கியும் வருகின்றார்கள். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும் குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் ATGயின்படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்முன் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்க வேண்டி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கலாவதி அம்மா, உங்களை அன்முன் செய்து கொள்ளுங்கள் அம்மா. வாழ்க வளமுடன். கலாவதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கலாவதி பெங்களூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா, மனவளக்கலையில் மகளிர் பங்கு பற்றி மிகவும் அருமையாக சொன்னீங்கம்மா எனக்கு. ஆனா இன்னைக்கு இதுல இருந்து ஒரு கேள்வி இல்லைங்கம்மா. நேத்து எங்க உறவினர் ஒருத்தர் போன் பண்ணி சொன்னாங்க, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் உடம்புல உற்பத்தி ஆயிட்டே இருக்குங்களா. டேப்லெட் எடுத்துக்க இஷ்டம், டேப்லெட் எடுத்துக்க இஷ்டம் இல்லைங்க. உங்க மனவளக்கலை டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு எனக்கு நீங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுபடி சொல்லிடுறேங்கம்மா. அவங்க மனவளக்கலை யோகால இருக்காங்களா, அந்த யோகா எல்லாம் செய்யறாங்களா? இல்லைங்கம்மா, நான் அதைத்தான் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க எங்க யோகா பண்ணி நீங்க மெடிடேஷனுக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிடுவேன். நான் அதுக்கு போறேங்க, எனக்கு இன்னும் அதுக்கு நேரம் வரலன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்ன செய்யணும், எந்த உணவு எடுத்துக்கணும், அதை பற்றி கொஞ்சம் நீங்க விளக்கினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நேத்து நைட்டு தாமா கேட்டாங்க. கரெக்டா இன்னைக்கு நான் சூப்பரான க்வெஸ்சனுங்க நீங்க கேட்டது. ஏன்னா முக்கால் வகை எல்லாத்துக்கும் இதேதான். ஏன்னா நான் டாக்டரான ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க அதான் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு இப்ப மனவளக்கலை செய்ய டைம் இல்ல, குவிக் ரெமெடி கொடுங்க, எனக்கு இப்ப ஜஸ்ட் எனக்கு குவிக்கா ஏதாச்சும் கொலஸ்ட்ரால் கம்மி ஆகிறது கொடுங்கன்றாங்க. எங்க நம்ம உடம்பு வந்து எவ்வளவு அற்புதமான ஒரு பொருள் அது, அதுக்கு எப்படிங்க நம்ம குவிக் ரெமெடி உண்டு ஆஸ்பத்திரியில எல்லாமே சயின்ஸ்ல குவிக் ரெமெடி உண்டு, அது போட்டோம்னா இமீடியட்டா கொலஸ்ட்ரால் கம்மி ஆயிடும். பட் ஆனாலும் திருப்பி உற்பத்தி ஆகிக்கிட்டே தானே இருக்கும். அதுக்குதான் நம்ம மனவளக்கலையில சேர்ந்தோம்னா அது வந்து ஓவராலா நமக்கு வந்து நம்ம உடம்பு மனசு எல்லாத்தையும் சரி பண்ற அளவுக்கு அங்க வந்து அற்புதமான ட்ரீட்மெண்ட். இதுக்கு நிறைய அவங்க ஒன்னும் காசு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, அவங்களுடைய டைம் கொடுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து அவங்க இத பிராக்டிஸ் பண்ணணும் வீட்டுல, அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறதுனால அவங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்கு என்ன நமக்கு தெரியாது, ரொம்ப ஜாஸ்தி நீங்களே ரோல் மாடல். நமக்கு வந்து கஷ்டம் வராதுனால ஒண்ணும் இல்ல, கஷ்டம் வந்துச்சுனாலும் அதை ஏத்துக்க கூடிய சக்தியும் நமக்கு மனவளக்கலையில இருந்து கிடைக்குது இல்லைங்களா? கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்க. அதை எடுத்து சொல்லுங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உதயகுமார் ஐயா, உங்களை அன்முன் செய்து கொள்ளுங்கள் தாம்பரத்திலிருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ஜெயந்தி அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அற்புதமா எல்லாம் நீங்க நடத்தி கொடுக்குறீங்க. ஒரு ரொம்ப வாழ்க வளமுடன் ஐயா. என் மகள் வந்து
பிரகனன் தாய் அப்புறம் குழந்தை பிறக்கும் போது இறந்து பிறந்துருச்சீங்க மேடம். அது 2 வருஷம் ஆகிய இன்னும் கன்சீவ் ஆகல, அது என்ன காரணம்? அவங்க டாக்டர் சொல்லிருப்பாங்களே ஏன் குழந்தை இறந்துச்சுன்னு ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா, ஏன் இறந்துச்சுன்னு சொன்னாங்க? அது என்ன, இது சரியான முறையில அணுகுமுறை இல்லாம அரசாங்க மருத்துவமனை தான் சரியான, இப்ப திருப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து குழந்தை வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துருந்தாலோ இல்ல அவங்க உடல் பெருசா இருக்கு டெலிவரி ஆக முடியாம வந்திருந்தாலும் அதே திருப்பி ரிப்பீட் ஆகணும்னு ஒண்ணும் இல்ல. அதுக்குதான் நான் இன்னைக்கு வந்து ருபெல்லா மம்ஸ் இந்த மாதிரி சில வியாதிகள் எல்லாம் சொன்ன இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருந்தா இல்ல ஜெனட்டிக் அவங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிப்பாங்க. ஒரு வாட்டி இறந்துச்சுன்னா திருப்பியும் அந்த மாதிரி ஆகணும்னு இல்லை. நீங்க ஆஸ் அ ஃபாதர் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க, கண்டிப்பா வந்து திருப்பி ஆகும். ஏன்னா ஒரு வாட்டி கன்சீவ் ஆகக்கூடிய சக்தி இருக்கும் போது திருப்பி அவங்களால கன்சீவ் ஆக முடியும். மனவளக்கல யோகாவும் செய்யட்டும், அந்த மெடிக்கலாவும் அவங்க வந்து என்ன அணுகுமுறை, அவங்களுக்கு எவ்வளவு வயசுங்க? 28 ஆகுது இப்போ. 28 ஆகுது. சோ அப்ப வந்து அவங்கள அவங்க மனவளக்கல யோகா செய்யறாங்களா? இன்னும் பயிற்சிக்கெல்லாம் அவங்க வரலங்கம்மா. நீங்க கண்டிப்பா அவங்கள மொல்லமா சொல்லி மோட்டிவேட் பண்ணி, ஏன்னா இந்த காயகல்பா எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதம், அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுவும் பிரெக்னன்சிக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சாக்க அந்த குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. சோ இதையும் செய்வீங்க. மெடிக்கலாவும் ஏன்னா அவங்களுக்கு வயசு 28 ஆகுதுன்றதுனால வேற என்ன காசு இருக்கான்றதும் கொஞ்சம் பாருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரமம்மா பெரிய குளத்துல இருந்து, வாழ்க வளமுடன். உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்களம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்லா இருக்கீங்களா? உங்களோட பேசும்போது என்னுடைய உடன் பிறந்த சகோதரியோட பேசுற கூட ஒரு உணர்வு ஏற்படுதுமா, ரொம்ப அற்புதம். அதாங்க மனவள கலையினோட, நம்ம எல்லாருமே வந்து வேதாத்ரியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்ற, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் இல்லைங்களா? ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. ரொம்ப அற்புதமா இருந்தது. மகளின் பங்கு அற்புதமா அப்படியே ஏ டு ஜெட் அப்படியே எல்லாருக்கும் சொல்லி எல்லா விதத்திலையும் கொண்டு வந்து கடைசியில அழுக்குல வந்து நிப்பாட்டி எல்லா நம்ம உலக அமைதிக்கு மகளிருடைய பங்குதான் முக்கியத்துவம் என்று சொல்லி முடிச்சிங்க பாருங்க, அதான் ஹைலைட். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்தது. மகரிஷி சொல்றதே இதுதான். எப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு பெண் வந்து தவம் கத்துக்கிட்டாங்களே இல்ல போதும் குடும்பம் சரியாயிரும் அப்படின்னாங்க. அதுதான் விருந்து 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 சமுதாயம் உலகம் வரைக்கும் போயிரும் அப்படிங்கிற தாட் இன்னைக்கு வந்துருச்சு. உண்மையிலே நம்ம எல்லாம் அதுக்காக முயற்சி செய்வோம், உத்வேகத்தோடு செயல்படுவோம், எல்லோரையும் இணை வைப்போம். சரிங்களாங்கம்மா. என்னுடைய கேள்வி வந்துங்கம்மா, எனக்கே தெரியுதுங்கம்மா உடல்ல வந்து ஜீவகாந்தாற்றல் குறைஞ்சிருச்சு, இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிருச்சுன்னு தெரியுது. ஆனா உறவினர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க எதுவுமே நான்வெஜ் எடுத்துக்கிறது இல்ல, காபி டீயோ பால் எடுத்துக்கிறது இல்ல, சோ அதனாலதான் அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஃபுட் எடுத்துக்கலாங்கம்மா? நீங்க எவ்வளவு வயசு உங்களுக்கு? நான் ஹைட் 5.2 இருப்பேன்மா. 5.2 வயசு 61மா. வெயிட் வந்து 63மா. சூப்பர். பாருங்க உங்க ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் தான் நீங்க இருக்கீங்க, அப்படின்னா ஹெல்த்தி தான். உங்க மனசும் வந்து ஹெல்த்தியா இருக்கு, ஏன்னா மனவளக்கலையில வந்து இவ்வளவு அழகா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதனால உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடுறதுனாலதான் நமக்கு வந்து சக்தி வருதுன்னு இல்ல, அதுல என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு நமக்கு புரியும் இல்லைங்களா இதுல இருக்கிறதுனால. அதே மாதிரியே காஃபி டீலயும் ஒண்ணுமே பெரிய இது இல்ல. நீங்க நல்ல பழம் டெய்லி 2 ஃப்ரூட் 2 வெஜிடபிள் காய்கறிகள் 2 விதமான பழங்கள், அப்புறம் தண்ணி நிறைய குடிங்க, அப்புறம் வந்து புரோட்டீன்ஸ் புரத சத்தும் வந்து ஈக்குவலா இருக்கணும். அது வந்து பருப்பு வகைகள்ல இருந்து நமக்கு கிடைக்குது. இப்ப வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் தேவையில்லை. இந்த 3 கரெக்டா நம்ம சாப்பிட்டாலே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
சரிங்கம்மா சரிங்கம்மா. இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் விட்டாச்சுங்கல்ல, அது இந்த கேக் பிஸ்கட் கிரீம் இதெல்லாமே எனக்கே எனக்கே தோணிடுச்சு, அவாய்ட் பண்ணிட்டீங்கம்மா நிறைய. அதோட தானியங்கள் தான் வேக வச்சு இல்லது அரைச்சு துவையலா அப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஏன் எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன்னு தெரியலங்கம்மா. காலையில ஒரு 12 மணிக்கு 1 மணி வரைக்கும் நல்லா இருக்கேன், அதுக்கு பிறகு ரொம்ப டல்லா ஆயிருது உடம்பு. அதான் உடற்பயிற்சி தப்பம் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கேன், காய்கல்ப பயிற்சி விடாம பண்ணிட்டு இருக்கேன். ஜீவகாந்த பேருக்க பயிற்சி பண்ண முடியல, தற்சமயம் சென்னையில இருக்கிறதுனால என்ன கண்ணாடி எல்லாம் ஊர்ல இருக்குது, அதனால பண்ண முடியலங்கம்மா. அதான் எனர்ஜெட்டிக்கா சாப்பிடறதா இருந்தா என்ன சாப்பிடுறது? டாக்டர் சொல்றாங்க நீங்க அயன் டானிக் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஹீமோகுளோபின் கொஞ்சம் கம்மியா இருந்தா ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு அயர்ன் கால்சியம் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம். வெளியில சன்லைட்ல வாக்கிங் போங்க, வெளிச்சம் இருக்க காலையில இல்ல சாயங்கால வாக்கிங் போங்க. அப்புறம் இந்த மாதிரி சிந்தனை வரை கேட்கும் போது நம்ம மனசுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது இல்லைங்களா? ஏன்னா ஒரு ஏஜ் ஆக ஆக வந்து நம்மளுடைய செல்ஸ் நம்மளுடைய பார்ட்ஸும் கொஞ்சம் ஏஜ் ஆகுது, அத வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எனர்ஜி கொடுக்கணும். இந்த மாதிரி கவுன்சிலிங்கும் எடுங்க, நிறைய இந்த மாதிரி பிராக்டிசஸும் பண்ணுங்க. ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். உங்களுடைய பணி மேலும் சிறக்க என்னுடைய பணிபூர் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா. மகரிஷி அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயக்குமாரி அம்மா உங்களை அன்முட் செய்து கொள்ளுங்களம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, வாழ்க ரொம்ப சிறப்புமா. மனவளக்கலையில் மகளிர் பங்குங்கிறத குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும், அந்த கிச்சன்லயே எல்லாம் அந்த சமையல் பொருட்களிலேயே நமக்கு மருந்தாவே இருக்கு, அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணாலே நமக்கு ஹெல்த்தா இருக்கலாம், குடும்பத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப பாதாம் இருக்குல்லம்மா, பாதாமுக்கு ஈக்குவலா வந்து அந்த சத்து வந்து புரோட்டீன் சத்து வந்து வேர்க்கடலை அந்த மூக்கு கடலை எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க, அது கரெக்ட்? மகாத்மா காந்தி நல்ல வேர்க்கடலை தானே நமக்கு நினைப்பு வருது இல்லைங்களா, அவரோட ஃபேவரட் ஃபுட் அந்த வேர்க்கடலை. நம்ம ஊர்ல பாருங்க, நீங்க எல்லாம் எவ்வளவு லக்கி, கரெக்டா பச்சையா அப்படியே செடியில இருந்து பிச்சு சாப்பிடலாம், அப்போ வந்து அது ஸ்வீட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி வேர்க்கடலை இப்ப கூட நான் ஊருக்கு போனா என்னோட சூட் கேஸ்ல 2 kg வேர்க்கடலை வந்துரும், ஏன்னா அதுக்கு மேல எடுத்துட்டு வந்தா கஷ்டம். எனிவே அந்த மாதிரி சத்துள்ள பொருள் நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி சத்துள்ள பொருள், நம்ம ஊர்ல விளையிற பொருள் தாங்க நிறைய சத்துள்ள பொருள். நாம அதெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இது இது இதுதான் உண்மை. நம்ம வந்து பாதாம் தான் சாப்பிடணும் இல்ல, வேர்க்கடலையும் அதே புரோட்டீன்ஸ் இருக்கு. கிடைச்சா பாதாமே ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே, நம்ம ஊர்ல என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு பழகிக்கணும். அதுலயும் சத்துள்ள பொருளா, வேர்க்கடையில எல்லாம் அவ்வளவு சத்து இருக்குங்க. பாதாம்னா ஒரு நாளைக்கு எத்தனை எடுத்துக்கலாமா? ஒரு 5-6 அதை வந்து தண்ணியில ஊற நைட்டே போட்டுட்டு காலையில சாப்பிட்டா அதுல சத்து கொஞ்சம் நிறைய இருக்குன்றாங்க. ஒரு 5-6 சாப்பிட்டா போதுங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா வந்து இந்த மைக்ரோ விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை டெய்லி சப்ளை பண்ணணும் நம்ம. இப்ப கொழுப்பு சத்து, புரத சத்து, புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆயிடுது. நம்ம லிவர்ல நம்ம பாருங்க, இந்த வயிறு தொப்ப உழுவுறது அதெல்லாமே வந்து அங்கெல்லாம் போய் ஸ்டோர் ஆயிடுது. ஆனா இந்த இந்த சத்துங்கிறது டெய்லி நம்ம சப்ளை பண்ணணும். அதனாலதான் வந்து டெய்லி 2 vegetables, 2 பழங்கள், அப்புறம் இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் பருப்பு வகைகள் ஏதோ 1-2 நம்ம சமையல்ல ஆட் பண்ணிக்கணும் டெய்லி. சரிங்க, ரொம்ப சிறப்புமா, நன்றிமா. உங்களுடைய ஆன்மீக பணி தொடர இறைவர்களும் குருவர்களும் துணை புரியட்டும் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயக்குமாரி அம்மா உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்களம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் இப்பதான் பேசிட்டேமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க. அடுத்ததாக சாரதாமணி அம்மா உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்களம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. நம்ம மகளிரோட பங்கு வந்து நீங்க சொல்லும் போது நம்மளுக்கே என்ன மாதிரி இருக்க விமென்க்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நம்ம இவ்வளவு ரோல் எல்லாம் பண்றோமா அப்படின்னு, அதுவும் நீங்க சொல்லும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்குமா. இன்னொரு விஷயம் வந்து நம்மளுக்கு நீங்க சொன்ன மாதிரி மிச்ச மீதி எல்லாம் சாப்பிட்டு உள்ள போட்டுக்கிறோம், குழந்தைங்க படிப்பு ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய மெனக்கெடுறோம்.
இந்த ஒரு இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் கூடும் போது நம்மளோட சொந்தமா நம்மளுக்கான ஒரு உடற்பயிற்சி தவம் இந்த மாதிரி விஷயங்கள் மகரிஷியோட பயிற்சிகள் எல்லாம் செய்யறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் நம்மளுக்கு இருக்கதான்மா செய்யுது. அதை தாண்டிதான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்பதான் அந்த பொறுப்பும் கடமையும் சிறப்பா செய்ய முடியுதுமா. ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா விவரிச்சு சொன்னீங்கம்மா. உங்களோட தொண்டும் வந்து ரொம்ப அழியார் ஜூம்லி ஆகட்டும், உங்களோட கருத்துக்கள் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப அமைதியான தெளிவான விளக்கமா இருக்குங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ஒரு ஒரு டவுட்டுங்கம்மா, இப்ப பொண்ணு வந்து 13 weeks கன்சீவ் ஆயிருக்காங்கம்மா, 13 weeks ஆகுது. அவங்க வந்து காயக்கல்பம் தவம் உடற்பயிற்சி எல்லாம் எடுத்திருக்காங்கம்மா. ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு டெலிவரிக்கும் மினிமமா என்ன செய்யலாங்கம்மா, அவங்க செய்யலாம் செய்யக்கூடாது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சாரி, உங்க டாக்டர் இல்லீங்களா? ஆமாங்கம்மா. அவங்க இப்ப பொதுவாவே வந்து இப்ப ஒரு பிரெக்னன்சினாலே வந்து யூஸ்வலா அம்மா கிட்டதான் பொறுப்பு இல்லைங்களா, அதனாலதான் பிரெக்னன்சினாலே அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து அவங்க கொடுக்க வேண்டியது அன்பு பாசமும், அவங்க இன்னொரு குழந்தைய பெத்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாடியிலயும் மைண்ட் அளவாவும் சேஞ்சஸ் நடக்குது, உடம்பு அளவாவும் சேஞ்சஸ் நடக்குது. அப்போ பாருங்க, அவங்களுக்கு மனசுக்கும் ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கணும், சாப்பாடும் வந்து ஹெல்த்தியா கொடுக்கணும். அதனால பிரெக்னன்ட் பீப்புள் வந்து இதேதான் நம்ம ஃப்ரூட் வெஜிடபிள் இந்த பழங்கள் காய்கறிகள் அப்புறம் இந்த கீரை டெய்லி ஒரு கட்டு கீரை, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அயன் சத்து கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. அப்புறம் இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுறதுனால வந்து சில ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு பிரெக்னெண்டா இருக்கவங்க இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சில இது இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நாம பெண்களா நாம தெரிஞ்சிருக்கும் போது நம்ம சீனியர் ஆகும் போது நாம அதை எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கு. சோ அப்போ வந்து இப்ப கூகுள்ல பாத்துட்டு அவங்க வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்ல நான் இது சாப்பிட்டேன் எனக்கு அலர்ஜி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத பதில அம்மா பிரெக்னெண்டா இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். அதே மாதிரியேதான் அவங்க முதல் முதல்ல வயசுக்கு வராங்க பாருங்க, அப்ப அம்மா வந்து வயசுக்கு வர்றதே நமக்கு தெரியும் இல்லைங்களாங்க, அன்னில இருந்து அவங்க பிரெக்னென்ட் ஆக ரெடி ஆகுறாங்கன்னு அர்த்தம். சோ அந்த எஜுகேஷனை பத்தி அந்த தாய் வந்து எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்களுக்கு பாசிட்டிவா சொல்லணும். அத வந்து அவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் நடந்திருந்தா கூட அத வந்து பாசிட்டிவா மாத்தி அந்த குழந்தைக்கு சொல்லும் போது அவங்க பிரெக்னன்சி டைம்ல அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அதனாலதான் இப்ப வந்து பிரெக்னன்ட் பசங்களுக்கு வந்து பொண்ணுங்களுக்கு வந்து வலி தாங்க முடியல, ஏன்னா அவங்க வலி தேவையில்லைங்கிறாங்க. வலியின் உச்சக்கட்டம் தான் வந்து ஒரு ஒரு அற்புதமான குழந்தை பிறக்குது இல்லைங்களா. வலியிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வலி பிரெக்னன்ட் தான், லேபர் பெயின் தான். ஏன்னா நாங்க அதை டெலிவரி பண்ணும் போது எங்களுக்கும் அது புரியுது, நாங்க டெலிவரி பண்ணிருக்கிறோம் எங்களுக்கும் அந்த வலி தெரியுது. அந்த வலியை பத்தி பயப்படாம, ஏன்னா பிரெக்னன்ட் பொண்ணுங்க இப்ப ரொம்ப பயப்படுறாங்க, பிரெக்னன்ட் ஆகுறதுக்கே பயப்படுறாங்க. சோ அதனால நீங்க மன ரீதியாவும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. சாப்பாடும் இந்த மாதிரி ரொம்ப ஜங்க் எல்லாம் ஒன்னும் சாப்பிட தேவையில்லைங்க. என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுல நீங்க சமைச்சு கொடுங்க, வீட்டுல இருக்கிறவங்க சுத்திலயும் இருக்கவங்க ஃப்ரெஷ்ஷா சமைச்சு கொடுக்கும் போது அதுவே அவங்களுக்கு பெரிய சாப்பாடு. சரிங்கம்மா. அம்மா அஸ்வினி முத்திரை எப்ப இருந்து செய்யலாங்கம்மா? அஸ்வினி முத்திரை வந்து அவங்க பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னா அவங்க வந்து 3 months மேல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி மனவளக்கலை ப்ரொஃபசர்ஸ் கூட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவங்க உடல் ரீதியா எப்படி இருக்குன்ட்டு. அவங்க வந்து ஓஜஸ் எல்லாம் செய்யக்கூடாது, அஸ்வினி முத்திரை மட்டும் செய்யலாம், மெடிடேஷனும் செய்யலாம், பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து டெலிவரிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல், இப்ப வளர்ற குழந்தைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நாடி சுத்தி பிரணாமம் இப்ப இருந்து செய்யலாமாங்கம்மா? இப்போ நார்மல் பிரீதிங் எக்ஸசைஸ் செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவங்க மனவளக்கலையில இருக்காங்களா? ஆமாங்கம்மா. அடிப்படை பயிற்சி மட்டும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்திருக்காங்கம்மா. மகளிர் தின வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. நான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேம்மா, எனக்கு வந்து 45 years ஆகுது, அமென்சஸ் வந்து தள்ளி தள்ளி போகுது,
ஸ்கேனும் எடுத்தாங்க, தைராய்டு எடுத்தாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் வந்ததுன்னு சொன்னேன். ஒரு 6 மந்த்ஸ் வந்து டேப்லெட் சாப்பிடுங்க, நீங்கள் வந்து 3 மந்த்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போவும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தாம்மா போகுது. கவலைப்படுத்தாமல் ஓ 9 இருக்குன்னா கொஞ்சம் அந்த கீரை டெய்லி ஒரு கட்டு கீரை சாப்பிடணும், அந்த அயன் சத்துள்ள சாப்பாடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் உங்க சாப்பாட்டுல. ஏன்னா 9 இருக்குன்னா அப்புறம் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 10-11 கொண்டு வரணும் அதை. ஓகேம்மா, சாப்பாட்டுல எல்லாம் எடுத்துக்கிட்டா சரியா வந்துடும். டெய்லி கீரை ஒரு கட்டு, ரெண்டு வெஜிடபிள், ரெண்டு ஃப்ரூட்ஸ், அந்த ரெண்டும் நீங்க சேர்த்துக்கணும். பழங்கள் கூட சில டேட்ஸ் ரெண்டு சாப்பிட்டா போதும். எதுவுமே கரெக்டா ரெண்டு ரெண்டு தான், நிறைய சாப்பிடக்கூடாது. ரெண்டே ரெண்டு சாப்பிட்டா, ஏன்னா அதுல சர்க்கரையும் இருக்கு இல்லைங்களா. அதனால நீங்க அந்த எல்லா அளவா கரெக்டா நீங்க விளையிற சாப்பாடே சாப்பிட்டா போதும். ஜங்க் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த ஏஜ்ல கொஞ்சம் டைஜஷனும் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா. அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சத்யசெல்வி, அன்முன் செய்து கொள்ளுங்களா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சுசீலான் ரொம்ப பேசுறேன். இம்யூனி, அதாவது எதிர்ப்பு சக்தி கூடிச்சானு எப்படிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது? நம்ம வந்து உங்களுக்கு இப்ப வந்து இந்த நம்ம சுத்திலே இருக்கிற வியாதி நமக்கு வராது. இம்யூனிட்டி நமக்கு நிறைய இருந்துச்சுன்னா எந்த வியாதியும் நம்மள தொடாது. அதான் மெயினா இது. பை சான்ஸ் வந்தாலும் வந்து ஓரளவு நம்ம அதை சீக்கிரமா குணமாயிடும். நார்மலா நம்ம கோல்ட் காஃப் எல்லாம் வருது இல்லைங்களா, நமக்கு சளி இருமல் எல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வரும், டக்குன்னு போயிடும். அது நம்ம இம்யூனிட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது வரும், பட் உடனே போயிடும். அப்புறம் நீங்க சொன்னீங்கல்லம்மா, பெண்கள் பத்தி ஒரு புக்கு வெளியிட்டு இருக்காங்களாம்மா, இந்த இதுல பதிப்பகத்துல போட்டதான், 100 பெண்கள் உலக அளவுல பேசப்படுறாங்களாம். அதுல 95 பெண்கள் இந்தியாவை சேர்ந்தவங்களாமா, அது இந்திய மண்ணுக்குரிய பெருமை அப்படின்னு எழுதிருந்தாங்க. அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அவ்வளவு சூப்பருங்க. 95 பெண்கள் வந்துமா இந்தியாவில உள்ளவங்களாம், 5 பெண்மணிக்கு தான் வெளிநாட்டுல உள்ளவங்களாம். ஏதோ ஒரு பதிப்பகத்துல இருந்து அது போட்டிருந்து தினமலர்ல அந்த எடிட் இதுல போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம கல்ச்சர் வந்து அவ்வளவு இருக்கு. ஒரு நல்ல பெண்மணிகள் இப்ப வந்து நார்மலா ஒரு ஐதீகம்னாலே பொண்ணு பாக்குறதுன்னா இந்தியா பொண்ணுதான் எடுத்துக்கணும்னு தான் வந்து பாத்துக்கிட்டு. அந்த அளவுக்கு நம்ம கல்ச்சர் அது, அந்த இந்திய மண்ணுக்கு உரிய பெருமை. அடுத்ததாக ஞான சௌந்தரி அம்மா, உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அட்மிட் செய்து கொள்ளுங்களம்மா. வாழ்க வளமுடன். ஞான சௌந்தரி அம்மா, உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்கள். ஓகே. தேவசுந்தரி அம்மா, உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்மா. தவமணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. மகளிர் தின வாழ்த்துக்களம்மா. உங்களுடைய நிறைய கேட்டிருக்கேன் நானு. அதாவது மகளிர்ன்ற போது நமக்கு கொஞ்சம் இன்னும் அவேர்னஸ் கூடுறதுக்கும் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கும், அதுக்கு சொன்னீங்க இல்லையா, ஒரு பெண்மணினா அதாவது ஒரு முழுகாம இருக்க பெண்ணையும் பாத்துக்கணும், ஒரு ஓல்ட் ஏஜ் அம்மாவையும் பாத்துக்கணும். அந்த இதுல நம்ம அந்த இதையும் பாத்துக்கணுன்ற ஒரு பொசிஷன்ல நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனாலும் சிலர் சொல்லுவாங்க உனக்கு இதெல்லாம் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு சொன்னது வந்து ஒரு சொன்னாங்க இல்லையா, ஒரு சகோதரி சொன்னா நமக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுங்கம்மா. என்னோட கேள்விகள் ரெண்டுமா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு
பொருளாதாரத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொருள் அளவுல நம்ம குடுக்கறதையோ நான் சம்பாதிச்சுட்டு இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனும் பெண்ணை எங்களோட சுய சம்பாதிச்சு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்றத ஒப்பீனியன் யாருமே எடுக்கிறது இல்லாம. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரீசெண்டா ரெண்டு மேரேஜுக்கு போனேன், நம்ம அந்த மண்டலத்துல இருக்கிறவங்கள என்ன சொல்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், அப்ப எங்களுடைய இதை வந்து நாங்க எப்படி செய்ய முடியும், இது இப்படிதானே நாங்க இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியம்மா. ரெண்டாவது, இப்ப இருக்கிற அஞ்சு ஏஜுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் கேக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. அப்ப நான் கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் என்னன்னா, இது வந்து பால் பல்லுதானே, விழுந்துட்டா ரெண்டாவது முளைக்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்கம்மா. இந்த கேள்வி வந்து எனக்கு கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்மா. முதல் கேள்வி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. முதல் கேள்வி, மேரேஜ்ல பண்ணும் போது இந்த மண்ட, ஏன்னா அது நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, பட் ரெண்டு பேரை நான் போனால வந்தது அவங்க என்ன சொன்னாங்க, டிபார்ட்மெண்ட்ல நான் இருக்கேன், என்கிட்ட சொத்து இருக்கு, அதனால நான் என் பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய சொத்துல இருந்து பிரிச்சு அந்த பத்திரம் வரைக்கும் கொடுக்குறாங்க, வண்டி அந்த திங்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பொருள், அந்த மிக்சி டிவி ஓ என்னும் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பொருளை அந்த சத்தத்துல கொண்டு வந்து வச்சு வெள்ளி பாத்திரத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற பெண்கள் அதை மெயின்டைன் பண்ற அளவுக்கு இந்த டைம் இருக்குங்களாமா? அதான் சிலதெல்லாம் சொசைட்டில நம்ம நடக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம சொன்னா அவங்களுக்கு ஏத்துக்காது. அதனாலதான் மார்ஷி வந்து நமக்கு வந்து பிளஸிங் தெரப்பி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்குமே நம்ம எதையும் எடுத்து சொன்னா அவங்களுக்கு ட்ரூத் இல்லைங்களா, சில உண்மைகளை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கும். அதனாலதான் சிலதெல்லாம் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சாலுமே கூட அத நம்ம ரொம்ப ஒன்னும் அத எடுத்துக்க தேவையில்ல, ஏன்னா அவங்களுக்கு புரியணும்னா அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில வரும்போது அது கண்டிப்பா புரியும். அவங்களுக்கு டைம் இன்னும் வரல, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் வரல, அவ்வளவுதான். அட்லீஸ்ட் நம்ம எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கும், அது நம்ம லக் இல்லைங்களா? ரெண்டாவது கேள்வி சொல்லுங்கம்மா, அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற ஜங்க் ஃபுட்டு இதனால இந்த பல்லுக்கு எஃபெக்ட் ஆகாது, ரெண்டாவது விழற பல்லுக்கு அது எஃபெக்ட் ஆயிடும், அதனால கொடுக்கறது தப்பு, ஆனா சொத்தா வந்துருது, குழந்தைங்க அழுவுது, நம்ம அதை சொல்லும் போது அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா. இதுக்கு நீங்க உங்க அட்வைஸ் என்ன சொல்லுங்க? ஏன்னா இது வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து அடிக்ஷன் ஆயிட்டாங்க. நான் ஒரு அந்த ஸ்பீச்ல அதுக்குதான் அந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணியே நான் சொன்னேன். நான் குழந்தைங்களுக்கு நாம என்ன சொல்லி தரமோ அதை தான் அவங்க கத்துக்குவாங்க, இல்லைன்னா அவங்க டிவி கம்ப்யூட்டர்ல இருந்து கத்துக்குவாங்க. அட்வர்டைஸ்மெண்டே வந்து இப்ப முக்கால் வகை அட்வர்டைஸ்மெண்டே குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு தாங்க. அந்த சாப்பாடு வந்து கலர் கலரா, ப்ளூ கலர், பர்பிள் கலர், ஆரஞ்சு கலர், இதெல்லாம் தேவைங்களா நமக்கு ஃபுட்ல? ஏன்னா அந்த குழந்தைக்கு கலர் அட்ராக்ஷன்ஸ் போட்டு அந்த அடிக்ஷன் பண்ணி அதை ஏத்துறாங்க அவங்க. அது விஷயம், அந்த குழந்தைக்கு சாவு, ஜெனெட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இப்ப குழந்தைங்களுக்கு பாக்குறோம் இல்லைங்களா? அதெல்லாம் எவ்வளவு டிசீசஸ் இப்ப சின்ன வயசுலயே வந்துருது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பெண்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து நிறைய திங்ஸ் நம்ம சொசைட்டில நம்ம மாத்தலாம். ஆமாங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய இது மேல மேல வளர்றதுக்கு எல்லா வள இறையர்களும் உங்களுக்கு துணை இருக்கட்டும்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. எனக்கு இப்போ 61 வயது நடக்குதுமா. நான் சமீபத்துல வந்து லிப்பிட் கொலஸ்ட்ரால் வந்து டெஸ்ட் பண்ணோமா. அதுல வந்துங்க ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து 60-70 நார்மலுக்கு, ஆனா எனக்கு 352 வந்திருக்கு. இதனால என்ன பாதிப்பு, இது எந்த உணவு முறையில நாம குறைக்கலாம், எப்படி இதை வந்து சரி செய்யலாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்விமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க ஐயா? நான் டெஸ்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டுமா, நான் டாக்டர் பார்க்கல, ரெண்டு நாள் ஆச்சு. ஏன்னா இது நீங்களே பாக்குறீங்க இல்லைங்களா, 50-70 நார்மல், ஆனா இது கொஞ்சம் ஹை லெவல்ல தான் இருக்கு. முக்கால் பக்கம் சாப்பாட்டுல வந்து நீங்க கொழுப்பு சத்து உள்ள அத்தனை பொருளும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்ப புரஜத்தை 61 இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா அடோலசன்ட் ஏஜ்ல தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இப்ப முடியும்,
அதேதான் ரெண்டு ரெண்டு பழம் ரெண்டு காய் கண்டிப்பா சேர்த்துக்கங்க. நிறைய நீர் ஆகாரம் நிறைய சாப்பிடுங்க. மோர், அப்புறம் டெய்லி ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம். நிறைய சர்க்கரை இல்லாம கொஞ்சமா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியும் ஸ்ட்ரென்தன் ஆகுது, நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. கொலஸ்ட்ரால் இருக்கிற பொருள் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. பட் 350 இருக்கு, எல்டிஎல் எச்டிஎல்லும் பார்த்துட்டு வேற ஏதாச்சும் அந்த வந்து போய் லிவர்ல டெபாசிட் ஆகும், ஹார்ட்ல டெபாசிட் ஆகும். அதனாலதான் டாக்டர்ஸ் வந்து வேற டெஸ்டும் கொஞ்சம் பண்ணுவாங்க. அது வேற ஏதாச்சும் HCL 46 இருக்குங்க, LDL 97, அது நார்மல்ல தான் இருக்குங்க. இது ஒண்ணு மட்டும் தான். ஓகே, அப்பனா ஃபுட்டே அவாய்ட் பண்ணுங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளம். அடுத்தது சபரேஷ் ஐயா, உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ரொம்ப ஸ்பீச், ரொம்ப சூப்பர் ஸ்பீச் அம்மா. ஹாப்பி விமென்ஸ் இன்டர்நேஷனல் டே அம்மா. ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நானும் என் ஒய்ஃபும் கேட்டுருந்தோம்மா. அம்மா என்னுடைய சந்தேகம் வந்து என்ன அப்படின்னா, இப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து சீஸ் குடுக்கறாங்கம்மா, அதுக்கப்புறம் வந்து பட்டர் குடுக்கறோம், பட்டர் உருக்கி கீ மாதிரி குடுக்கறாங்க, அப்புறம் டார்க் சாக்லேட் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது நல்லதாம்மா? விளைஞ்ச சாப்பாடா நம்ம குடுக்கறதுதான் பெஸ்ட்ங்கிறோம். இப்ப பால் ஆகாரம் வந்து நம்ம எல்லாம் வளரும் போது வந்து டெய்லி ஒரு கிளாஸ் பால் குடிச்சே ஆகணும், அதுல ரொம்ப சத்து இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா இப்ப பாருங்க, லேட்டஸ்ட் வந்து பாலே வந்து எவ்வளவு மிக்ஸ் ஆகுது இல்லீங்களா? அந்த பியூர் மில்க் இப்ப, அப்பெல்லாம் ஒரு மாட் பால் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்ப வந்து நிறைய மிக்ஸ் ஆகிதான் அது பால் வருது. அதனால பாலே முக்கால் வகை அவாய்ட் பண்ணுங்கிறாங்க. சீஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிச்சுனாலும் ஒரு அளவு குடுக்கலாம், ஏன்னா அதுல கால்சியம் இருக்கு, வளர்ற குழந்தைக்கு அதெல்லாம் தேவைப்படும். அளவு மீறாதீங்க, அதுதான் சீஸ் குடுக்கலாம். அப்புறம் டார்க் சாக்லேட்டும் கூட வந்து ஒரு ஸ்மால் பீஸ் கொடுத்தா நல்லதுன்னு தான் சொல்றாங்க. டார்க் சாக்லேட், ஏன்னா கொக்கோ வந்து சில பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கு கொக்கோல, பட் அது சாக்லேட்ஸ் இல்ல, பியூர் கொக்கோ போடணும்னா அது ரொம்ப காஸ்ட்லியான சாக்லேட்டா இருக்கணும். அதனாலதான் அதுல வந்து எல்லாம் வந்து கலப்படம் வந்து போட்டு அந்த சாக்லேட் டேஸ்ட் மட்டும் கொண்டு வந்துடுறாங்க. அதனாலதான் இந்த இதெல்லாமே வந்து ஜங்க் ஃபுட்டா போட்டுட்டோம். ஆக்சுவலா டார்க் சாக்லேட் பியூர் கொக்கோ இஸ் குட், ஒரு ஸ்மால் பீஸ் அவ்வளவுதான். அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கும் வரும். அந்த மாதிரி பசங்களுக்கு எந்த சாப்பாடு கொடுத்தாலும் சின்ன சின்னதா ஒரு அளவு மட்டும் கொடுங்க, ஏன்னா அவங்க வந்து நிறைய ஒரு பொருள் பிடிச்சு போச்சுன்னா அதையே சாப்பிடுறாங்க குழந்தைங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணி அவங்களுக்கு வெரைட்டிஸ் போட்டு கொடுக்கணும் சாப்பாட்டுல, அது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மைதிலி ஸ்ரீனிவாசன் அம்மா, உங்களை அன்முன் செய்து கொள்ளுங்களா அம்மா. வாழ்க வளமுடன். ஹலோ. வாழ்க வளமுடன் அம்மா. நான் மனவளத்துக்கு 4 வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்கம்மா. எனக்கு பிரஷர் கொஞ்சம் கூடி இருக்குதுன்னு இப்ப டேப்லெட் எடுத்துக்கிறேங்கம்மா, 20 mg. மனவளக்கலை யோகா பிராக்டிசஸ் வந்து ரெகுலரா செய்யுங்க, ஏன்னா பிபிக்கு வந்து ஒரு நிறைய மேஜிக் நம்ம மனவளக்கலையில இருக்கு. நீங்க மெடிடேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன், உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும் போது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்புறம் நீங்களே வந்து டாக்டர் கிட்ட போய் காட்டுங்க, அது அப்படியே ரெடியூஸ் பண்ணிடுவாரு. இத வந்து கண்டினியூஸா நீங்க எடுத்துக்கணும்னு இல்ல, இப்போதைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி செய்யுங்க. பட் மனவளக்கலை யோகா செய்யுங்க, டாக்டர் ஆச்சரியப்படுற அளவுக்கு பிபி குறையும் இது செய்யும் போது.
மெடிடேஷன் எல்லாம் டெய்லி ரெண்டு வாட்டி செய்யுங்க. இந்த குரூப் மெடிடேஷன்ல ஜாயின் பண்ணிக்கங்க, இந்த கூட்டு தவத்துல ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னைக்கு அருமையான இந்த தினத்துல வந்து நல்ல ஒரு மகளிர் தினத்துல வந்து ஒரு மருத்துவருடைய நல்ல அது சார்ஜாவில இருந்து அம்மாவுடைய அந்த ஸ்பீச் இவ்வளவு பேர் கேட்கறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. அதாவது சும்மா ஒரு ஈஸியான வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு நம்ம சமூக பூமியில வந்து மண்ணோட மனசு மண்ணோட மண் இருக்கு பார்த்தீங்களா, மண்ணோட மனம் மாறாத வரல வந்து அவரோட அந்த இயற்கையோட வளம் வந்து என்றைக்குமே அழியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போலதாங்க பெண்ணோட குணம் இருக்கு பார்த்தீங்களா, பெண்ணோட குணமா இருக்கட்டும் அவரோட மனமா இருக்கட்டும் அவங்ககிட்ட இந்த அன்பு ஆதரவு பரிசு இது என்னைக்கும் அவங்க மாறாத வரலாம், என்னைக்குமே சீரும் செருப்பும் செல்வமாவே இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிறது வந்து நீங்க அருமையா சொல்லியிருக்கீங்க. ஒரு குடும்பங்கிறது திட்டமிடலா இருக்கட்டும், பராமரித்தலா இருக்கட்டும், வழிநடத்தலா இருக்கட்டும், அரவணைத்தல போறா இருக்கட்டும், ஆதரவா இருக்கட்டும், ஆரோக்கியம் தருதா இருக்கட்டும், என் மொத்தத்துல ஒரு குடும்பத்துல அரவணைப்பே ஒரு மகளிருங்கிறத வந்து அருமையா ஒவ்வொரு பிளான் பண்ண பண்ண அப்படி சிப்பா சொன்னீங்க. மொத்தத்துல நீங்க சொல்றது என்னன்னு நல்லது நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லி அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்தை வந்து நல்ல ஆழமா இந்த மனவளக்கலின் பங்குங்கிற மகளிர் பங்குல சொன்னது வந்து இப்ப இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிற மகளிரா இருக்கட்டுங்க, இன்னும் கேட்கக்கூற மகளிரா இருக்கட்டும், அவங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேதாவும் ஆணிவேகாரம் இருக்கு கண்டிப்பா இருக்குமா கண்டிப்பா. அதே போல இந்த நம்ம கடவுளோட அவதாரம் தான் சொல்லுவாங்க மருத்துவர்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இன்னைக்கு கண்டிப்பா சொல்லி சொன்னீங்க ஒரு ஈஸியான வழி சொன்னீங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன எளிய வருத்தம் பாருங்க, சரியில்லைன்னா உடனே நீங்க மருத்துவமனைக்கு போங்க. அதுதான் வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா குறிச்ச கைதி வைத்தியம் சித்த வைத்தியம் சொல்லிட்டு வீட்டுல பண்ணிட்டு கூகுள் சர்ச் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஏன்னா வாதம் பித்தம் கபம் அவங்களோட உடம்புடைய சூழ்நிலை தெரியாமைய அவங்க வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பான்னு தெரியாம அவங்க டக்குன்னு கூகுள் சர்ச் பண்ணி பண்ணிடுறாங்க. திருடி பின் விலை வந்துடுது, மறுபடியும் முத்த விட்டு மருத்துவத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து அங்க போறப்ப அவங்களுக்கு சிரமமா இருக்குமா. இதெல்லாம் நான் அப்படியே ஒன்னு ஒன்னா வந்து சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியானது இருக்கு. உங்களுக்கு வந்த நேரத்துல வந்து உங்களுக்கு மீன் வாழ்த்துக்கள் நான் கடமைப்பட்டிருக்குமா. வாழ்க வளமுடன். ஒன்னே ஒண்ணு மட்டுமா, இன்றைய இளைய மகளிர் சமுதாயம் இருக்கட்டும் ரொம்பவும் வந்து மோசமா அவங்க வந்து எல்லாமே ஊடகத்தோடையும் ஏதோ ஒரு டெக்னிக்கலோட இருக்காங்க, தொழில்நுட்பத்தோட இருக்காங்க, அவங்க வந்து மன வளர்க்கு வர்றதுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லுங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப அற்புதமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா இப்போ நாமெல்லாம் வளரும் போது டெக்னாலஜி அவ்வளவு இருக்குல்ல, அந்த குழந்தைங்களுடைய இதுல இருந்து நீங்க பாருங்க, அவங்களுக்கு டெக்னாலஜி இஷ்டத்துக்கு கிடைக்குது, அதனாலதான் அவங்க அதுல அடிக்ஷன் ஆயிட்டாங்க. நாம பெரியவங்களா முடிஞ்ச அளவு நம்ம ரெண்டையும் அவங்களுக்கு சேர்த்தலாம், நம்ம வந்து மெய்ஞானத்தையும் அவங்களுக்கு கொண்டுட்டு போலாம். மனவளக்கலை வந்து எப்படி அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாலே போதும் அவங்களுக்கு, அந்த மனவளக்கலையிலயும் டெக்னாலஜி தேவைப்படுது இல்லைங்களா இப்போ. சோ நாம வந்து டெக்னாலஜியும் இருக்கணும், அதே டைம்ல இந்த மனவளக்கலை அடோலசென்ட்டுக்கு கொண்டு போகணும்ட்டு நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆலியார்ல இருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அடோலசென்ட் ஏஜுக்கு மனவளக்கலை ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு. வாழ்க வளம். அவங்கள்ட்ட அறிவு திறமை இருக்கு, அந்த அளவுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குமா. வாழ்க வளம். கரெக்ட்ங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அருமை ஐயா. அருமை. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்மா, உங்களை அன்மியூட் செய்து கொள்ளுங்களாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயாம்மா. நான் பெங்களூர்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இந்த குரல் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து வழக்கமா உங்க பாணியில வந்து நீங்க அப்படியே மலமளமளமளமளன்னு மகளிருடைய பங்கை பத்தி சொல்லிட்டு வந்தீங்க. அப்புறம் சாமிஜி வந்து மகளிருக்கு வந்து ஏன் கொடுத்துருக்காரு அப்படி எல்லாமே ஒழிச்சு வச்சு மகளிருக்கு கொடுக்காது, மத்த மகான்கள் கொடுக்காதெல்லாம் மகளிருக்கு வந்து சாமிஜி கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து மகளிர்னாலேயே வந்து உலக அமைதி வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் கொடுத்துருக்காருன்றத இன்னைக்கு நீங்க வந்து அழுத்தமா சொன்னீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அதுவும் மனவளக்கலையில நீங்க மருத்துவரா இருந்துகிட்டு இவ்வளவு வந்து சாமிஜி கிட்ட வந்து ஒரு ஈடுபாடோட இத்தனை பேருக்கு நீங்க தொண்டு செய்யறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளம்.
ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அம்மா ஜெயந்தி அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வாய் துர்நாற்றத்துக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்றாங்க நம்ம வந்து இது வந்து ஓரல் ஹைஜீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுதான் அந்த தாய் தாய்கிட்டயும் இருக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைக்கு வந்து வாய் கொப்பளிக்கிறது ஏன்னா சாப்பிட்டதும் நம்ம வாய் கொப்பளிக்கிற அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பல்லுல இருக்கும்போது அது டீகே ஆகி அந்த துர்நாற்றம் வருது அதனாலதான் நம்ம எது சாப்பிட்டாலும் இந்த மூணு டிப்ஸே போதும் ரொம்ப அது ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி பாருங்க ஏன்னா வேற பிரச்சனையில கூட இந்த மாதிரி இருக்கலாம் இந்த பேசிக் செய்யலாம் நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்லை வாழ்க வளமுடன் அம்மா அடுத்தவங்க கேள்வி கேளுங்க வாழ்க வளமுடன் அம்மா நன்றி அம்மா நன்றி வாழ்க வளமுடன் அடுத்ததாக நீதனையா உங்களை அன்முன் செய்து குரங்களையா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் ஐயா நிறைய குடும்பத்துக்கு தேவையான அத்தனை கருத்துக்களையும் இன்னைக்கு பரிமாறினீங்க இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பல் வளர்க்கறத பத்தி சொன்னீங்க அது பிரஷ்ல வந்து டெய்லி ரெண்டு தடவை பண்ணலாமாமா ஏன்னா எனாமல் தேஞ்சிரும்னு சொல்றாங்க அதனால வந்து அதை பத்தி உங்களுடைய கருத்து மட்டும் என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்கம்மா அதாங்க பிரஷிங் வந்து அது வந்து போட்டு நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்க தேவையில்ல அதுக்கு வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஏன் பிரஷ் பண்றோம் மெயினாவே வந்து பல்லு சந்துல எல்லாம் இருக்கிற அந்த சாப்பாட்டை வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா நம்ம கையில கூட பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிட்டு கையில பிரஸ் பண்ணி அந்த கம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது கம்ஸும் ஹெல்த்தியா இருக்கும் நம்மளுடைய பிரஷிங்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கென்ட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க பைப்பை ஓபன் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பாங்க 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி தேவையில்லை ஏன்னா இந்த மாதிரி பேசிக் டெக்னிக் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெஷ் பண்ணணும் கொஞ்சம் அது எல்லா எல்லா சந்துக்கும் படுற அளவுக்கு ஃபாஸ்டா நம்ம பண்ணிட்டு கையிலயும் ஒரு வாட்டி நம்ம கம்ஸ் எல்லாம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ரெண்டும் ஓகேமா அப்புறம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா நன்றி அடுத்ததாக ஜெயசக்தி அம்மா ஓசூர்ல இருந்து அட்மிட் செய்து கொள்ளுங்களம்மா வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா அம்மா வாழ்க வளமுடன் ஜெயசக்தி ஃப்ரம் ஓசூர் அடிக்கடி இந்த ஸ்பீச் கேட்டுட்டு தான் இருக்கிறோம் ரொம்ப சிறப்பு சார்ஜால இருந்து நீங்க தொண்டு புரியுறது எங்களுக்கு எல்லாம் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்கள் தொண்டு தொடர எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நான் வந்து 10 ஆண்டு காலமா மனவள கலையில இருக்கிறேன் அம்மா ஒருத்தர் வந்து பிபி சேபிள் டேப்லெட் சாப்பிடறேன்னு சொன்னாங்க நான் வந்து 1992 இருந்து பிபி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தவன் 2010 இந்த மனவள கலைக்கு வந்தேன் 2014 ஆலியாரில் சித்தா டாக்டர் ராஜசேகரனுடைய கன்சல்டன்டோட அந்த டேப்லெட்டை விட்டுட்டு கடந்த 6 ஆண்டு காலமா டேப்லெட் இல்லாம எல்லா பயிற்சிகளையும் கடைபிடித்து ஆரோக்கியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்மா அந்த அம்மாவுக்கு தகவலை சொல்லிக்கிறேன் என்னுடைய இன்னொரு சந்தேகம் இந்த கோவேக்சின் வந்திருக்குது இல்லைங்களா அது எங்களை போன்றவர்களுக்கு தேவையா என்னுடைய வயது வந்து 67 உடல்ல எந்த பாதிப்பும் இல்லை பிபியோ சுகரோ எல்லாமே நல்லா இருக்கு நல்லா ஜீரணம் ஆகுது வாக்கிங் போறேன் எல்லா பயிற்சிகளையும் பண்றேன் அப்படி இருக்கிற நிலையில இந்த கோவேக்சின் எனக்கு தேவையான்றது மட்டும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கம்மா வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் ஐயா நீங்க அற்புதமா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அந்த அம்மாக்கும் அதுதான் நம்ம எடுத்து சொன்னோம் இப்போதைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க பட் மனவளக்கலையில மேஜிக் இருக்கு நீங்க அதுக்குள்ள வாங்க அப்புறம் எடுத்து இப்பவே நான் நிறுத்திருங்கன்னா அப்புறமே அவங்க விட்டுருவாங்க அதனாலதான் வந்து மனவளக்கலையில வந்து மொல்ல மொல்லமா அதை நிறுத்திக்கலாம் இல்லைங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் நாம வந்து இந்த கோவிட்ன்றது ஒரு பெரிய பேண்டமிக்கா இருக்கு நம்ம வந்து இம்யூனிட்டி லெவல ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து வயசு வந்து 64 ஆகுது உங்களோட இம்யூனிட்டி லெவல் கண்டிப்பா அற்புதமா தான் இருக்கு பட் இது உலக ரீதியில எடுத்த டிசிஷன் இந்த கோவாக்சின் அதை எடுக்கிறதுனால நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை அட்லீஸ்ட் நமக்கு அந்த வியாதி வந்துச்சுன்னா தடுக்கக்கூடிய சக்தி கொடுக்குது அது அதனால எல்லாரும் எடுத்துக்கிறது நல்லதுதான் அன்லெஸ் உங்களுக்கு ஏதோ டிசீஸ் இருந்து கான்ட்ராண்டிகேஷன் இருந்தா தான் நம்ம எடுத்துக்க கூடாது இல்லைன்னா பொதுவா எல்லாரும் எடுத்துக்கிட்டோம்னா நல்லதுதான் நினைவிருக்கும் நினைக்கிறேன் அம்மாவுக்கு என்னுடைய
கண் சம்பந்தமான ஒரு வினா வந்து போனதும் கேட்டேன். இன்றைக்கு 15 நாள் ஆகுதுமா, ஒரு 75% பரவாயில்லன்ற மாதிரி எண்ணங்கள் வந்திருக்கு. இன்னமும் தொலைச்ச நம்பிக்கை வச்சிருக்கேன், அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க. வயது வந்து அதுதான் எனக்கு பயமா இருக்கு, வரும்ல. உடல் ஆரோக்கியமா இருக்கம்மா, எனக்கு அதனாலதான் அந்த ஒரு பயமே வந்தது வந்து. அதாவது ஏன்னு கேட்டீங்கன்னா, 77 அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. நீங்க சொன்னதை வச்சு நம்பிக்கையோட எல்லா பயிற்சி செய்யறேன், ஓரளவு நல்லா இருக்கும்மா. உங்களுடைய கருத்துக்கள் வந்து மகளிருக்காக கொடுத்த ரொம்ப அருமையான பயிற்சிகள். வந்து முதலே ஒரு தடவை நான் கேட்டேன், என்னுடைய மருமகளுக்காக ஒரு கேள்வி கேட்டேன், அதை சொன்ன அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் விட்டுட்டேன். வாழ்த்திக்குங்க, வாழ்த்திக்கிட்டே இருங்க. ஏன்னா சில ரோல்ல வந்து நமக்கு வந்து இப்ப ஒரு மாமியாரா இருந்து சொல்றதை விட அம்மாவா இருந்து சொல்லும் போது அதனுடைய எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா அந்த ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாரு சொல்றாங்கன்றது. சிலர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேட்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு மூலியமா. ஏன்னா நீங்க வாழ்த்த வாழ்த்த யாரோ ஒரு மூலியமா அவங்களுக்கு அந்த அந்த இது போய் சேரும், அப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. சொன்னீங்க, அதை சொன்ன மாதிரி இல்ல, பரவாயில்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் வாழ்த்திட்டு இருக்கிறமா. அதாவது பழைய பாடல்கள்லயே என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய்க்கு முக்கியத்துவம் கொடுங்க மாதிரி, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்கமா அம்மா கையில கொடுத்து போடாது போல நீங்க சொன்னீங்க பாருங்க. அம்மா கிட்ட கொடுக்கணும்னு ரொம்ப அருமையான கருத்துகள். அதாவது மகளிருக்குன்னு இல்ல, பொதுவாவே ஆண்களுக்கு நீங்க சொன்ன கருத்துகள் ரொம்ப அருமையான கருத்துகள்மா, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்த முறை வரும்போதே எனது கண் வந்து முழுமையா நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு சாமிஜியும் இறைநிலையை ஒத்துழைப்பு கொடுக்கணும். வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, அதே ஸ்ட்ராங்கா இருங்க. கண்டிப்பா அது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லா சரியாயிடுச்சுன்னு நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி, வாழ்க்கலாம். அடுத்ததாக அமுதா வரதா அம்மா, உங்களை அட்மிட் செய்து கொள்ளலாமா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஜெயந்தி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்புமா, மகளிர் தின வாழ்த்துக்கள் அம்மா, ரொம்ப சிறப்புமா உங்க கருத்துக்கள். இப்ப எனக்கு ஒரு கேள்விமா, இந்த கோவிட் தடுப்பூசி போடுறாங்கல்லம்மா, இப்போ ஏஜ் அதாவது மேரேஜ் ஆகாத பசங்களுக்கு எல்லாம் போட வேணும், அது வந்து அவங்களுக்கு கர்ப்பப்பை ஏதோ ப்ராப்ளம் கொடுக்கும்னு ஒரு ரீசன் சொல்றாங்க, அது உண்மையம்மா? இல்ல, இப்ப வந்து இந்த வேக்சினேஷன் இப்போதைக்கு 16 உட்பட்ட உங்களுக்கு குடுக்கல, இன்னும் ஆரம்பிக்கல. 16 சின்னதா இருக்கவங்களுக்கு இல்ல, 16 அப்புறம் இருக்கவங்க எல்லாம். ஓ, இப்ப மேரேஜ் ஒரு 23-25 அப்படி எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். 16 வரைக்கும் தான் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. வேற அதுக்கப்புறம் அந்த ஏஜ் தாண்டிட்டோம்னா எடுத்துக்கலாம், எடுத்துக்கிறது பெட்டர். பொதுவா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிதான் வந்து இதை எடுத்துக்கோங்கன்னு அவங்க உலக ரீதியில இத பண்ணிருக்காங்க. ஒருத்தர் ரெண்டுத்துக்கு பேத்துக்கு காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அவங்க உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்ப உங்க டாக்டர் 23 ஓல்டா, அவங்களுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் ஒண்ணுமே இல்ல, நல்லா இருக்காங்கன்னா அதை எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். இறுதியாக ஜெயக்கொடி அம்மா, உங்களை அன்முன் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, என்னோட வயது 67 நான் கேட்ராக்ட் பண்ணி 3 ஆச்சுமா. ஆனா என்னால கூறு கண்ணாடி இல்லாம படிக்கவே முடியல. கூப்பிட்டு பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கும் போது கண்ணு வந்து எரியுது. கண்ணாடி பயிற்சி எல்லாம் என்னால பண்ணவே முடியலம்மா, கூர்ந்து பார்க்கவே முடியல, கண்ணு எரிச்சிருக்கு. அப்புறம் இப்ப என்ன சொல்ற, 3 டாக்டர் ட்ரைனஸ் தான் சொல்றாங்களே தவிர்த்து உள்ள வச்சிருக்க லென்ஸ பத்தி குறை சொல்லல. உங்களுக்கு ட்ரைனஸ்மா ட்ரைனஸ்மான்றாங்க.
என்ன செய்யலாமா? அப்போ ட்ரைனஸ்க்கு ஒரு டிராப்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அது ஜஸ்ட் ஒரு தண்ணி தான், அது சலைன்னு. அது வந்து உங்களுக்கு அந்த கிளாண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த நார்மலா நம்ம லாக்ரிமல் சாக் அந்த கிளாண்ட்ல இருந்து சில கண்ணு எப்பவுமே ஒரு மாய்ஸ்டா இருக்கிறதுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். மேபி அது ட்ரை ஆயிருக்கிறதுனால அது மாய்ச்சர் இல்லை, அதனாலதான் அந்த டிராப்ஸ் கொடுப்பாங்க. அது போடுங்க, அப்புறம் கோல்ட் வாட்டர்ல கண்ணு வாஷ் பண்ணிக்கோங்க. டெய்லி மூஞ்சி கழுவும் போது கண்ணிலையும் கொஞ்சம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணுங்க. சரி, உணவுன்னு எடுத்தா எனக்கு வந்து ஏதாவது சொல்றீங்களா? உங்களுக்கு வந்து 64 வயசு இல்லைங்களா? அதான் வயசுக்கு சாப்பாடே நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரிதான் இல்லைங்களா? கண்டிப்பா நீங்க ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ப்ரோட்டீன்ஸ்க்குன்னா அதான் இந்த வேர்க்கடலை, இந்த மாதிரி தால் ஏதாச்சும் ரெண்டு பருப்பு வகைகள் ரெண்டு எடுத்துக்கணும். அப்புறம் பழ வகைகள் ரெண்டு சாப்பிடலாம். சின்னதா சுகரு அந்த மாதிரி எல்லாம் இதா இல்லாம இருந்தாலும் நம்ம ஊர்ல என்ன பழம் இருக்கோ அது ரெண்டு சாப்பிடலாம். அதே மாதிரியே காய்கறிகளும் கீரை நிறைய சாப்பிடலாம். நீங்க டெய்லி ஒரு கட் கீரை சாப்பிடலாம். சூப்பாவும் செஞ்சு சாப்பிடலாம், பொரியலாவும், வெரைட்டிஸா நம்ம செஞ்சுக்கலாம். அது வந்து நம்ம இந்த ஏஜ் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கீரை வகைகள் சரிமா, சரிமா. அதை சாப்பிட்டு நான் அடுத்த தடவை உங்ககிட்ட சொல்றேமா எப்படி இருக்கு என் கண்ணு. அந்த ட்ரைனஸ்னால என்னால கண்ணாடி இல்லாமலே இருக்க முடியலமா. ஆசையா கண்ணா ஆபரேஷன் பண்ணா கண்ணாடியே போடவான் தான் நினைச்சம்மா. கடைசியில ஆபரேஷன் பண்ணி கண்ணாடி இல்லாமலே என்னால இருக்க முடியல. இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணிடலாம். நீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணிடலாம். நீங்க தண்ணி நிறைய குடிங்க, இந்த மாதிரி ஹெல்த்தி சாப்பாடு சாப்பிடுங்க. ஆபரேஷன் ஆகி 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஐஎக்ஸ்ஐ மூணு வருஷம் கரெக்ட். இப்ப வந்து நீங்க மனவளக்கலை ஐஎக்ஸ்ஐஸ் எல்லாம் செய்யலாம், அது செய்யலாம். சோ உங்க மைண்ட்ல இருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, அது இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் இருக்கா என் மனசுல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. அப்புறம் நார்மல் ஆயிடு வந்து. சரிமா சரிமா. நான் மனவளக்கலையில அசன் ப்ரொஃபஸரா இருக்கேம்மா. அதாங்க சூப்பர். அந்த சர்வீஸ் பண்ணும் போதே நமக்கு நிறைய தாட்ஸ் வரும். ஏன்னா நாம செய்யறதோட நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது ஒரு நிமிஷம் நம்ம யோசனை பண்ணுவோம், இதை நான் ஃபாலோ பண்றேனா அப்படின்னு யோசனை பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் திருத்திக்கலாம் நிறைய. சரிமா சரிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க மகளிர் தின வாழ்த்துக்கள்மா. மிக்க நன்றி. அடுத்ததாக சண்முகம் கள்ளக்குறிச்சி, அவங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்கள். இப்பதான் கொஞ்சம் தலை சுத்தல கொஞ்சம் லைட்டா ஒரு கிறுகிறுன்னு ஒரு மயக்கம் இருந்தது. அத டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி பிபி சுகர் பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்பதான் டேப்லெட்டை குடுத்துருக்காங்க, ஒரு வாரமா ஆகுது. அத வந்து எடுத்துக்கிட்டா இன்னும் மாத்திரை வந்து அவங்களே சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த மாதிரி வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, சாப்பாட்டுலயே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா அர்லி ஸ்டேஜ் இருக்கும் போது நம்ம சாப்பாட்டுலயும் எக்ஸசைஸ்லயும் கண்டிப்பா நம்ம சரி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாதான் அவங்க மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்க அனலைஸ் பண்ணுங்க, அது எவ்வளவு இருக்கு. பார்டர் தான் இருக்குது, பார்டர்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் கூட இருக்குது. அதாவது பிபி கூட 160 தான். அந்த சுகர்ல கூட அன்னைக்கு சும்மா லைட்டா கொஞ்சம், அதாவது பார்டர்ல இருந்து கொஞ்சம் கூடுதல் தான் இருக்குது. நீங்க டேப்லெட் எடுத்துங்க சொல்லி சொல்லிட்டாரு டாக்டரு. நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் எக்ஸசைஸ் இதுல சரி பண்ணிடலாமா அப்படின்ட்டு, அது உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து மன்றத்துல தான் கேட்டேன், நீங்க வந்து எக்ஸசைஸ் டெய்லி பண்ணுங்க அப்படின்னாங்க.
டேப்லெட் எடுக்கலாமான்றது கொஞ்சம் இதா இருக்குது. எப்படி அது எடுத்துட்டுனாவா பின் அடுத்து அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்றது கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அந்த அதனால கேக்குறேன். இல்ல நீங்க வந்து கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. நீங்க வந்து இப்ப அர்லி ஸ்டேஜ்னா நீங்க மனவளக்கலை வந்து நீங்க மனவளக்கலை பிராக்டிஸும் ரெகுலரா செய்யணும். ஏன்னா அதுல வந்து ஒண்ணு மட்டும் இல்லைங்களா, எக்ஸசைஸ் இருக்கு, மெடிடேஷன் இருக்கு, இன்ட்ரோஸ்பெக்ஷன் இருக்கு, காய்கல்பா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு எப்படியும் ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் இருக்கு மேல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் இதுவும் வந்து ஒர்க் ஆகும் இல்லைங்களா. அதுக்கு மேல உங்களுக்கு பிபியும் இருக்கு சுகரும் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். சோ அதனாலதான் ஸ்டார்டிங் கொஞ்சம் மாத்திரை கொடுத்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் அப்படி சரி பண்ணல. நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா நீங்க மனவளக்கலை செய்யுங்க, ஒரு மாசத்துக்கு அப்புறம் திரும்ப செக் பண்ணுங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா இதையே கண்டினியூ பண்ணுங்க உங்க சரிங்களா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கீதா ராசிபுரம் அம்மா உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்களமா கீதா அம்மா. ஹலோ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு 55 வயசு ஆகுதுமா, பிபி இருக்குதுன்னு சொல்றாங்க, 160 காட்டுது. அதுதான் மனவளக்கலை யோகா பயிற்சி 10 வருஷம் முன்னாடி 98 எடுத்துக்கிட்டாங்கம்மா. பிராக்டிஸ்ல போறேன், US போயிட்டு வந்தேன். அது வந்து 1 மாசம் ஆகுது, ஜெட்லாக் மாரி இருக்குமா என்னன்னு ஒரு டவுட். பிரஷர் இறங்கவே இல்லைங்கம்மா. அதுக்கு தான் என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும்னு கேக்குறேங்கம்மா. இப்ப நீங்க US போயிட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லைங்களா? இப்ப முதல்ல மாதிரி டிராவலிங் வந்து முதல்ல மாதிரி இல்ல, இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் அங்கிருந்து திருப்பி வந்து இந்த லைஃப் ஸ்டைலுக்கு பண்ணும் போதும் ஐயோ அங்க பசங்க என்ன பண்றாங்களே அப்படின்ட்டு அந்த டென்ஷனும் இருக்கும், இந்த இதுவும் இருக்கும். எல்லாமே சேர்ந்து உங்க ஏஜும் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் வரும்போது எல்லாம் சேர்ந்து ப்ரெஷரா காட்டுது. சோ நீங்க ரெகுலரா செய்யுங்க மனவள கலை யோகா, மெடிடேஷன் கரெக்டா நீங்க செய்யுங்க, யோகா நீங்க கரெக்டா செய்யுங்க, வாக்கிங் போயிட்டு வாங்க, கொஞ்சம் அப்படியே ரெகுலரைஸ் பண்ணுங்க உங்களுடைய பிளட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து. அப்போ ரெடியூஸ் பண்ண முடியுமா என்னன்ட்டு டாக்டர்ட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மொல்லமா அதை ரெடியூஸ் பண்ணுங்க. பிரஷர் மாத்திரை எடுத்துக்கங்க, இப்போதைக்கு 1 வாரத்துக்கு எடுத்துக்கங்க, குறைச்சிட்டு அப்புறமேட்டு வேணா நீங்க விட்டுருங்க, ரெகுலரா பாத்துட்டு இருக்குங்க அப்படின்னாங்க. 1 வாரமா நைட் மட்டும் 1 மாத்திரை எடுத்துக்கிறேங்கம்மா. மனவளக்கலை யோகா எஃபெக்ட் எல்லாம் எப்படி வருதுன்னு ரெகுலரா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. பண்ணும் போது நம்ம மொல்லமா அந்த மாத்திரையை நிறுத்தலாம். வேற ஏதோ காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு பாக்கணும் நம்ம, அவ்வளவுதான். வேற சிஸ்டத்துல எதுவும் பிரச்சனை இருக்கான்றத வந்து ஃபாலோ பண்ணு, மானிட்டர் பண்ணு. அந்த டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஒரு பக்கம் கண்ணத்துல இருக்குமா, அங்கிருந்து வந்தோடனே 1 இயரா எல்லாம் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணவும் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி வந்து ஒரு பக்கம் வீக்கமா இருந்தது. கண்ணுக்கு மட்டும் வீக்கமா இருந்து மாத்திரை 1 நாள் சாப்பிட்டா பயிற்சி நாடி சுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா பெரிய நார்மல் ஆயிடுச்சுமா. அப்பதான் பார்த்தா பிரஷர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குதான் என்ன ஃபுட்டு சாப்பிடணுமா? ஃபுட்டு வந்து உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நிறைய கொழுப்பு உள்ள சாப்பாடு, எண்ணெயில ஃப்ரை பண்ண இந்த பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி எண்ணெயில ஃப்ரை பண்ணதோ, ஸ்வீட்ஸ் நிறைய சுகர் இருக்கிற சாப்பாடு இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நிறைய காய்கறிகள் பழம் அந்த மாதிரி ரெண்டு சாப்பிடலாம். பருப்பு 2 சேர்த்திக்கலாம். நிறைய தண்ணி குடிங்க, நீராகாரம் நிறைய சாப்பிடுங்க, மோர் அந்த மாதிரி எல்லாம். நெய் சாப்பிட்டாலும் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க போதும், நிறைய போட்டுக்க தேவையில்லை. பால் 1 கிளாஸ் பால் குடிச்சீங்கன்னா அது போதும், எல்லாம் நிறைய சேர்த்துக்க தேவையில்லைன்ட்டு. நான் பாலே குடிக்கிறது இல்லைங்கம்மா, பால் நெய் இதெல்லாம் சேர்த்தாம இருந்தேன். 1 இயராகவே கிடையாது, டீ காஃபி எதுவும் கிடையாதுமா. பரவாயில்ல, அதான் குட் ஹாபிட். நாட்டு சக்கரில் மட்டும் ஏதாவது கிரீன் டீ குடிச்சா குடிப்பேன், லெமன் டீ குடிப்பாங்கம்மா. அது அதனால சத்து இல்ல, பால் குடிக்கணும் அப்படின்றாங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தது முதல்ல. 1 இயர் அப்ப கீரை சேர்த்துக்கங்க. ஹீமோகுளோபின்னா கீரை, பேரிச்சு மலை, அதுல எல்லாம் நிறைய ஹீமோகுளோபின் இருக்கு. 2 பேரிச்சு மலை சாப்பிடலாம் உங்க ஏஜுக்கு. கீரை டெய்லி 1 கட்டு சாப்பிடலாம். வித விதமா கீரை இருக்கே நம்ம ஊர்ல, அது டெய்லி 1 கட்டு சேர்த்துக்கங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி, வாழ்க வளம். அடுத்ததாக பி எம் சுதீப் தாஸ், உங்களை அன்மிட் செய்து கொள்ளுங்களா, வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நாமக்கல்ல இருந்து மைத்ரி கண்ணன் பேசுறேன் மேம். இப்போ இவ்வளவு நேரம் சொன்னதுல ரொம்ப இப்ப நம்ம மென்டல் ஃப்ரீக்வன்சி வீட்டுல இருக்கும்போது நம்ம குழந்தைங்களோட நம்ம ஹஸ்பண்டோட இருக்கும்போது நல்ல ஒரு மென்டல் ஃப்ரீக்வன்சி அமைதியாவே இருக்குது. நம்ம ஒரு சரௌண்டிங்ஸ்ல இருக்கும்போது, ரிலேஷன் சர்க்கிள் இருக்கும்போது அங்க வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆனா அப்ப வந்து நியாயமானது கூட பேச முடியாத போது அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது, ப்ரெஷர் ரீச் ஆகுது. அதுக்கு என்ன பண்றது மேடம்? ஏஜ், உங்க ஏஜ் எவ்வளவுங்க? 51 ரன்னிங். பெண்களுக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு மேஜர் சேலஞ்சே அது. ஏன்னா வந்து நிறைய வந்து ஜலசியும் இருக்கு. எதிர்பார்க்கறாங்க செய்யலைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த கட்டத்துல பேசவும் முடியல. நம்ம மூப்ப படத்தை விட மகிழ்ச்சிட்டு இருக்கோம், எது பேச முடியாத அது அப்படியே அழுத்தமா ஸ்ட்ரெஸ்ஸா உடம்பு கெடுது நிறைய. என்ன அதுக்கு சொல்யூஷன்? கரெக்ட், அதான் நமக்கு மார்ஷி சொல்றது, நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து அடுத்தவங்களுக்கு துன்பம் தராம இருந்தா அதுவே பெரிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. நம்ம துன்பம் கொடுக்காம இருக்கணும் அவ்வளவுதான். அவங்க நம்ம கிட்ட இருந்து காசு எதிர்பார்க்கணும். சின்ன குழந்தைங்க வந்து நம்ம வளர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமை. பெருசாகி அவங்களுக்கும் உழைக்கக்கூடிய, அவங்களும் சம்பாதிக்கக்கூடிய ஏஜ் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு இல்லை. அது வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு நம்ம கெடுதல் செய்யாம நவுந்துக்கணும். நிறைய பிளஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்க வந்து இந்த வாழ்த்து இதுல நிறைய போங்க, மெடிடேஷன், யோகா, இந்த இதுல நிறைய உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். வாழ்க வளமுடன் அம்மா. அப்புறம் இன்னொன்னு, மதனையா, திருப்பூர் மதனையாவுக்கு இன்னைக்கு நான் வாழ்த்து சொல்லுங்க. ஜெயந்தி அம்மா வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ரியலாவே அவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப அற்புதம் நம்ம மனவள கலையில. அவரு ஹாப்பி பர்த்டே. நன்றி, நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ஆலியார் ஜோம்க்கு உங்களுக்கு நன்றி மேம். வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுப்புலட்சுமி அம்மா, உங்களை பெங்களூரில் இருந்து அட்மிட் செய்து கொள்ளுங்களா, கடைசியாக வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தோம் பெண்களுக்கு, எஸ்பெஷலி ரொம்ப உபயோகமா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின்மா, என்னோட மகளுக்கு, எனக்கு 67 வயசு ஆகுது, என் பொண்ணுக்கு வந்து 43 வயசு ஆகுது, குழந்தை இருக்குது அவனுக்கு 16 வயசு ஆகுது. ஆனா அவளுக்கு யூட்ரஸ்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், என்ன சொல்றது, யூட்ரஸ் பற்றி ஃபைப்ராய்டு. ஃபர்ஸ்ட் இந்த கர்ப்பப்பை வாயில தான் இருந்தது, இப்ப வந்து உள்ளேயும் வெளியவும் வரவிருக்கு. என்னன்னா எனக்கு வந்து ஆப்ரேஷன், கர்ப்பப்பை எடுக்க சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா எனக்கு அவளுக்குமே எடுக்கிறதுல உடன்பாடு இல்லை. பட் நாங்க எடுத்த முடிவு கரெக்டா இல்லையாங்கிறது தெரியல. எடுக்க வேண்டாம், பெண்கள் வந்து ஆயுளுக்குமே எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா. இதுக்கு நான் என்ன கரெக்டான முடிவுன்னு எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்றீங்களாம்மா? வாழ்க வளமுடன் அம்மா. அந்த ஃபைப்ராய்டு வந்து யூட்ரஸ்ல இருந்து இப்ப வந்து சர்விக்ஸ்க்கும் வெளியில வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கும், அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணணும். அவங்க வந்து யூஸ்வலா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஸ்கேன் பண்ணுவாங்க. அது திருப்பி வளருது, அதனால வந்து சுத்திலி இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் கம்ப்ரெஸ் ஆகுது, அதனால அவங்களுக்கு வேற காம்ப்ளிகேஷன் ஆகுது
அப்படின்னா அவங்க எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இல்ல அது ஓகேன்னா, ஏன்னா அது சைஸ் எவ்வளோ, அது எங்க கம்ப்ரெஸ் ஆகுது, அதெல்லாம் கொஞ்சம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ப்ராப்ளம் இல்ல, ஃப்ளோ ரொம்ப இருக்கிறது இல்ல, அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒன்னும் பெருசா ப்ராப்ளம் இல்ல. ஓகே ஓகே. சோ அவங்க இதெல்லாம் சரியா செய்யட்டும், மூணு மாசத்துக்கு அப்புறம் திருப்பி ரிப்பீட் ஸ்கேன் பண்ணிட்டோம், பண்ணிட்டு அந்த ஃபைப்ராய்டு க்ரோத் இருக்கா என்னன்னு அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அவங்க டிசைட் பண்ணட்டும். நன்றி நன்றி, வாழ்க வளமுடன், மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. மதன ஐயாக்கும் இப்பதான் கத்தார்ல எல்லா இடத்துலயும் அவருக்கு பர்த்டே விஷஸ் போயிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் இங்க இருக்கிற அனைவருக்குமே நிறைய பேர் பர்த்டே விஷஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன், சிறப்பு வாழ்க. தேங்க்யூ வெரி மச் ஜெயந்தி அம்மா, ரொம்ப அற்புதமா நடத்தி கொடுத்தீங்க, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அம்மா அவர்கள் சிறப்பாக மனவளக்கலையில் மகளிர் பங்கு என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலையும் அளித்திருக்கின்றார்கள். அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழலாம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்து அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழலாம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் தவமணி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம், வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். இன்று பேராசிரியர் மதன்குமார் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் மதன்குமார் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம், வாழ்க வளமுடன். அவர்களுடைய அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அதே போல் இன்று பிறந்த நாள் காணும் சாந்தினி அம்மா அவர்கள் மற்றும் ஸ்ரீராம் அம்மா அவர்கள், கல்பனா ஆகியோருடைய இன்று பிறந்த நாள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், இயற்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். அதே போல் இன்று திருமண நாள் காணும் கோபி சசிரேகா அவர்கள், ரகுநாத் சுமதி அவர்கள், சசி ரஞ்சித் குமார் அவர்கள், சரளா சிவகுமார் அவர்கள் தம்பதியர்கள், எல்லோரும் அனைவரும் தம்பதிகள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், இயற்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருணதி பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும் இணைய வழியாக இந்த இணைப்பை காலை 5:30 முதல் 9:00 வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரிலிருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்துடைய தகவல் தொழில்நுட்ப இயக்குநர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருளதி கிருஷ்ணமுரளி ஈஸ்வரையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகளும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் பேஸ்புக் மற்றும் ஸ்கையோகா டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து பல்வேறு டெக்னிக்கல் சப்போர்ட் உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆழியா டெக்னிக்கல் டீம், ஐடி உதவியாளர்கள், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும், கேள்வி கேட்டு சிறப்பான பதிலை பெற்ற அனைவருக்கும், பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடி மகிழும் அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6:00 ஸ்கையோகா டிவி யூடியூப் சேனலில் மகரிஷியின் குரலில் பஞ்சபூத நவகரகதவம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் ஆன்மீக உலக சாதனை புரிய அனைவரும் இணைந்திருவோம். மார்ச் 28 ஆன்மீக உலக சாதனை புரிய 100,000 அன்பர்கள் மனவள கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஆன்மீக உலக சாதனை புரிவோம். மேலும் தவத்தினை தொடர்ந்து மகரிஷி கவி மற்றும் விளக்கம், அதனை தொடர்ந்து பேராசிரியர் அருள்தி மோகனம் செல்வமையா அவர்கள் சென்னையிலிருந்து அக்கு பிரஷர் பயிற்சி விஞ்ஞான பார்வை என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கில நிகழ்ச்சியாக பேராசிரியர்
சத்யமூர்த்தி ஐயா, முதுநிலை பேராசிரியர் சத்யமூர்த்தி ஐயா அவர்கள் பெங்களூரிலிருந்து தி ஆர்ட் ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் உரை, அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் உலகநல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. நாளைய நிகழ்ச்சிகள் நாளை ஆழியார் ஜூம் இணைப்பில், நாளை வழக்கம் போல் காலை 5:15 இறைவணக்கம் குரு வணக்கம், 5:30 9 மயதவம் தமிழில் நடைபெறும், 6 உடற்பயிற்சி, 7 ஆங்கிலத்தில் 9 மயதவம், காலை 10:50 துரியதவம் இயற்றி மகரிஷி அவர்களின் கவிதையை தொடர்ந்து, 11 முதுநிலை பேராசிரியர் அருணதி வேத சுப்பையா ஐயா அவர்கள் ஆன்மீக சாதனை என்ற தலைப்பில் கோவையிலிருந்து நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து, 11:45 நம்முடைய கேள்விகளுக்கான சிறப்பான பதிலையும் அளிக்கின்றார்கள். நாளை மாலை 6 ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் மகரிஷியுடன் இணைந்து பஞ்சபூத நவகரக தவம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடன் நாம் ஆன்மீக சாதனை புரிவோம். மாலை 6:30 பேராசிரியர் உறுதி RSK பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து பேரறம் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கில நிகழ்ச்சிகள், பேராசிரியருடைய ஆங்கில உரை மற்றும் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. அன்பானவர்களே, எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமே அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகளிலும் நம்முடைய பேராசிரியர்கள் பெருமக்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் வேதாத்திரி கருத்துக்களையும் நமக்கு பல்வேறு நிலைகளில் விளக்கி வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் 1000 அன்பர்கள் வரை கலந்து கொள்ளுமாறு ஆழியர் இந்தியம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டு, அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வேதாத்திரி ஃபார் வேர்ல்டு பீஸ் பேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களில் கேட்டு மகிழலாம். மேலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெற வைப்பதும் குருவிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாம் அளிக்கும் குரு காணிக்கையாகும் என்று சொல்லி, இத்துணை நேரம் இந்த இணைப்பில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி, இன்று மாலை 6 மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கைகளில் வேதாத்திரியம் மலர என்றும் இணைந்திருங்கள். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மற்றும் ஆழியார் ஜூம் இணைப்பில் இணைப்பு எண் 8191118119 பாஸ்வேர்ட் ALIYAR என அன்போடு தெரிவித்து, ஆழியார் தகவல் தொழில்நுட்ப துறையிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பேராசிரியர் ஜெயந்தி சாமுண்டீஸ்வரன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.